சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. ஒரு கதை சொல்லுங்க சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன் கேளு. வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கமலஹாசன் நடித்த அன்பை சிவம் படத்தை பற்றி தான் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிருந்தது, பேச முடியாமல் போயிடுச்சு. இந்த டைமிங்கில் கண்டிப்பாக பேசியே ஆகணும். இன்றைக்கி கரெக்டான ஒரு நாளாக தான் இருக்குது, 6ஆம் தேதி. ஸோ நாளைக்கு 7ஆம் தேதி பூரி ஜெகநாத் கோயிலுக்கு தேரோட்டம் இருக்க போல, அதை பற்றி நான் பேசுகிறேன். இருங்க, ஸ்டார்டிங் எடுத்தோடனே கமலஹாசன் பேரை போட்டு, அந்த பிரபஞ்சத்தில் வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு பிரபஞ்சம் இருக்குது, அங்கே ஒரு பிக் பேங் மாதிரி ஒரு வெடிப்பு வெடிக்குது. வெடிச்சோடனே நிறைய கிரகங்கள் மாதிரி உருவாகுது, அதாவது ஒரு எம்டியான ஒரு சர்க்கிள்ஸ் உருவாகுது. எனக்கு தெரிஞ்சு மல்டிவர்ஸ் கான்செப்டாக தெளிவாக காட்டியிருக்காங்க. காட்டிட்டு ஒரு ட்ரையாங்கிள் வருது, அதாவது பிரமிடு காட்டுறாங்க. அது பிரமிடு அப்படியே தலையில் போட்டு நம்மளுடைய முருகனுக்கு ஒரு சக்கராஸ் இருக்கும்ல, அந்த 6 முனை சக்கரம், அந்த சக்கரத்தை வரைகிறாங்க. அந்த சக்கரத்துக்கு நடுவில் தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் மல்டிவர்ஸ் கான்செப்டும் இருக்குது. அதில் சென்டரில் நம்மளுடைய கமலஹாசன் ஃபோட்டோ டிஃப்ரெண்ட்டாக சிவன் ரூபத்தில் வச்சுருக்காங்க. ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் பிளாக் கலரில் அன்பை சிவன் போட்டிருப்பாங்க. இந்த பூரி ஜெகநாத் கோயிலை பற்றி பேசுகிறப்பிள்ளையும் எவ்வளவோ டென்ஷனு, எவ்வளவோ தடங்கள். அப்பா, இந்த சீக்வன்ஸை பேசுகிறப்பிள்ளையும் பல தடங்கள் வந்துருச்சுங்க. 2-3 டைம் பேசினது ஆடியோ மிஸ் ஆயிடுச்சு. ஒரு டைம் கீழே தண்ணி வண்டி பிரச்சனை, ஐயோ கொண்டு வந்துருக்காங்க. ரைட்டு, இந்த பூரி ஜெகநாத் கோயிலில் ஷார்ட் காட்டுறாங்க. இந்த ஷார்ட்டில் வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைட் வந்து கரெக்டாக அதை இப்படி காட்டுறதுக்கு அவசியமே இல்லை. இங்கே காட்டுறதுக்கான காரணம், நவீனத்துக்கும் இந்த கோயிலுக்கும் மிகப்பெரிய ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காகவும். இந்த கோயிலில் வச்சு தான் மையம், ஒடிசாலேருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த கோயிலை பற்றி நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். இந்த கோயிலில் வந்து நாளைக்கு தேரோட்டம் நடக்க போகுது. இது எனக்கு இந்த பிசியில் ரிமைண்ட் ஆகும் பார்த்தீங்களா, நோட்டிஃபிகேஷன் மாதிரி. அந்த நோட்டிஃபிகேஷன் டைம் டேபிளில் திடீர்னு ரத யாத்திரா அப்படின்னு வந்துச்சு. இது என்ன ரத யாத்திரான்றது தெரியலேன்னு சொல்லி கூகுளில் செக் பண்ணி பார்த்தேன். டபக்குன்னு 2021 ரத யாத்திரான்னு சொல்லிட்டு பூரி ஜெகநாத் கோயில்னு வந்து, இதை பற்றி டிசிபி ஒரு குரூப் ஒன்று போட்டிருந்துச்சு, இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஞாபகம் வரைக்கும் என்ன வச்சேன். இன்னும் கொஞ்சம் நம்ம தேடி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் கிடச்சி, அந்த விஷயத்தை பற்றி நம்ம நாளைக்கு வீடியோ போவோம். சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயம் கனெக்ட் ஆகி அன்பை சிவத்தை தொட்டு நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு அந்த பூரி ஜெகநாத் பற்றி ஒரு வீடியோ போவோம். நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குது. புவனேஸ்வர் ஏர்போர்ட்டில் அந்த ஷார்ட் ஆரம்பிக்குது. அங்கே தான் நம்மளோட ஹீரோ என்டர் ஆகிறது. என்டர் ஆகிட்டு அவர் ஆடு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணி டைரக்ட் பண்ணுறவர். ஸோ பின்னாடி சுந்தர்சி டைரக்ஷனில் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி ஷார்ட் காட்டுறாங்க. இங்கே கமலஹாசன் என்டர் கொடுக்குறாங்க. என்டர் கொடுக்கும்போது லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி லெஃப்ட் சைட் பிரெயின் தொழுவாப்பில் பக்கத்தில் பார்த்தா சிங் இருப்பாப்பில். சிங்கையும் கமலஹாசனையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க, இது ஒரு மெசேஜ். நம்ம கமலஹாசன் வந்து டெலிவிஷன் நினச்சிட்டு டிவியில் போகிற நியூஸை பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுவாப்பில். கம்ப்ளைண்ட் பண்ணுற காரணம் என்னன்னா, இன்னொரு சிங்கோட அவர் பேசிகிட்டு இருப்பார். ஒரு வேளை இருப்போம், ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணி விட்ருவார். ஏன் கனெக்ட் பண்ணி விட்றாரு அப்படின்னா, இந்த தலப்பா கட்டியிருக்காருல, அவருக்கும் கமலஹாசனுக்கும் ஒரு தொடர்பு இருக்க போல அப்படின்ற மாதிரி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ யார் அவங்க தப்பாக யோசிக்கிறாங்கன்னு வச்சு பாருங்கள். போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காரு. போலீஸ் வந்து செக் பண்ண வராங்க, இவர் ஒழிஞ்சிட்டு பார்க்குறாரு. போலீஸ் செக் பண்ணும்போது பின்னாடி இந்த பூரி ஜெகநாத் கோயிலோட ஃபோட்டோ இருக்கும், வாலில் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நியூஸில் பார்த்து வந்து பைப் வெடிகுண்டு அப்படின்றத பற்றி பேசியிருப்பாங்க. அந்த டைம் அதை செக் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி தலப்பாக கட்டிட்டு இருப்பாப்பில், அது வந்து பைப் வெடிகுண்டு நினச்சிக்கிட்டு செக் பண்ணுவாங்க. பார்த்தா அது வெல்ட்ரி பிஞ்சு, வெல்ட்ரி பிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக எடுத்துட்டு சரி கொடுங்க தப்பாடத்துக்கு எங்களுக்கு கை கொடுப்பாங்க. எனக்கு ரைட் ஹேண்ட் வராது, லெஃப்ட் ஹேண்ட் தான் சொல்லி கை கொடுக்குறாரு. யார் இதெல்லாம் செஞ்சதுன்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஒருத்தர் கை கட்டுவாங்க. நம்ம மாதவனை கை கட்டிட்டு மாதவன் நான் தப்பாக நினச்சிக்கிட்டேன் தப்பாடத்துக்கு அங்கேன்னு. ஆமாம், டெலிவிஷன்லாம் யாரும் மூஞ்சில் மார்க்கோடையும் அசிங்கமாக இருக்க மாட்டாங்க, அவங்கள மாதிரி ஹேண்ட்ஸமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நான் டிவி பார்த்துட்டு இருக்கோம்னே, டிவியில் வந்து என்னோடய ஆட் வருதுக்காக பார்த்தேன், அதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு கட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஆட் வரும். என்னங்க உங்கள் ஆடுன்னு சொன்னால் அது வேறு நம்பராக வந்துட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர்ஸ்லேயும் மெசேஜ் இருக்குது, 13 31 5 6. ஸோ ஓகே, கரண்ட் போயிடுச்சு கரெக்டாக. இந்த நம்பர் முடிகிறப்பிலையும் கரண்ட் போகுது. அங்கேயே ஒரு சிங்க் இருக்கா அப்படி விடுங்க, அதெல்லாம் கொலப்படாது, கரண்ட் வரும், கரண்ட் வரப்பில இந்த வெல்ட்ரி பிஞ்சு சாப்பிடுங்க, அதாவது பைப் பெடிகுண்டுன்னு சொல்லக்கூடிய வெல்ட்ரி பிஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுவார். கலாய் சொல்லுவாப்பில், எங்கே இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கன்னு சொன்னோன்னே மிளகா பொடி தொட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னே கரண்ட் வந்துடும். கரண்ட் வந்தோன்னே இந்த கிளாஸ், ஏதோ கிளாஸ் சம்மந்தப்பட்ட ஆட் எடுத்துகிட்டு போகிற அந்த ஆடு தான் வந்திருக்கோங்க. மொழ அப்படி கண்ணில் போட்டால் நமக்கு அதை கழுவுக்குள்ளே போவார். வெளியே வந்துட்டு பேர் சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேர் என்ட்ரு ஆகிட்டு இருக்காங்க. ஃப்ளைட் கேன்சல் ஆனோன்னா எல்லாத்துக்கும் ரூம் அலாட் பண்ணணும்ல. ஸோ 5-star ரூம்லாம் ஃபில் ஆயிடுச்சு. 2-star 3-star தான் இருக்குது. என்னோட அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறீங்களேன்னு கேட்டோன்னே சேரின்றாப்ல. அப்போ பேரை அழுத்தி சொல்லுவாப்ல, ஏஆர்ஸ் அன்பரசுன்றது ஒரு பிடிக்காது போல. இந்த ஆடு நான் இந்த ஆடு தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறாப்ல. இந்த ஆடு இவர் தான் பண்ணாருக்கு, இவர் தான் பண்ணாருன்னு சொல்லிட்டுருப்பாப்ல. அங்கே அந்த இவரு இங்கேருந்து இவர்கிட்ட இருந்து இந்த ரூமோட இந்த கார்டு எடுத்துகிட்டு ஆயிடுவாப்ல. அங்கே ஒரு டாக்ஸியில் வந்துட்டு இருப்பாரா. அந்த டாக்ஸில் வர ஏரியாவில் பார்த்திங்கன்னா பிஜேபியோட ஃப்ளாக் இருக்கும். பிஜேபி கால பீரியடில் அது நடக்கிற மாதிரி பக்கத்தில் கம்யூனிஸ்டோட ஃபர்ஸ்ட் தொங்கிட்டு இருக்கும். கம்யூனிஸ்ட் அவங்க ஃப்ளாக் இருக்கும், எல்லாத்தையும் தொங்கிட்டு இருக்கும். இது தெரியாதனமாக இவருடைய பேக் எழுதிட்டு இருப்பாங்க. அந்த பேக்கத்தை குப்பையில் போடுவார். குப்பையில் போட்டு உள்ள பார்த்தா ரூமில் நம்ம ஆள்ருப்பார். ஸோ அவங்களுக்கு தெரியும் நிறையா பேர் சாங் கான்வெர்சேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, அது மாதிரி தேவையில்ல. அவர் ஃபோனை கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பாரு. அந்த ஃபோனை கண்டுபிடிச்சோன்னே இவர் கொஞ்சம் தோணுது, சரி இவர் பேக் நம்ம தூக்கி போட்டோமே, பேக் கொண்டு வந்து கொடுப்பாப்ல. சரி பேக்கும் இதுக்கும் சரியாக போச்சுன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க.
பேசிட்டு இருக்கும்போது இந்த சொல் இன்னொரு விஷயம் நடக்கும். இந்த பில்லோ வச்சு ஒரு காமெடி நடக்கும். பில்லோ ஊதிக்கிட்டு இருப்பாரா, ஊதிட்டு இருக்கும்போது இவர் ஃபோன் பேசிட்டு வெளியே போய் நின்றுவார். வெளியே போய் நின்றுட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த கான்வர்சேஷன் அவங்க அம்மா கூட பேசிட்டு இருப்பாரா, பேசிட்டு ஒரு ஜோக்கர் டன மாட்டிக்கிட்டேன்னு சொன்னா, ரம்மியில் இருக்க ஜோக்கரா, நீ என்ன நீ இவர் மாதிரி பேச ஆரம்பிச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. கதை அவட்டை அம்மாந்துருப்பாரு, அங்கேருந்து பறந்து போய் தண்ணிக்குள்ள விழுந்துருவாப்புல. தண்ணிக்குள்ள விழுந்தோன்னு என்ன ஆகும் அப்படின்னா, இவருக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரியாதுன்னு இருக்க கையில் ஊதி வச்சிருந்த பிள்ளை ஊதிக்கி போட்டு பிடிச்சிட்டு வாங்கினாங்க. பல்ல அவனுக்கு புல்லும் ஆயுதம், அதேமாதிரி பிள்ளவும் ஆயுதம் அப்படின்னு தூக்கி போட்டு பிடிச்சி கொண்டு வந்துருவாங்க. இங்கே காரணக்காரியன்றி எதுவுமே நடக்கிறதுன்றதுக்கான காரணம் பல விஷயங்கள் நடக்கும். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்லாம் ஏகப்பட்டது நடக்கும். அப்போ சொல்லுவார், இங்கே பரவாயில்ல நீங்கள் ஃபைவ் ஸ்டார் போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து அஞ்சாவது ஆறாவது மாடியில் போட்டுருவாங்க, அஞ்சு ஆறு மாடியில் போட்டுருவாங்க, அங்கேருந்து தான் என்ன ஆகும்னு வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவாப்பில். நீங்கள் எதாவது என்ன பாசிட்டிவாகவே சொல்ல மாட்டேங்க, இல்லை நெகட்டிவாக சொல்கிறீங்கன்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சரி சார்ஜ் போடாதீங்க ஈரத்தில் இருக்குன்னு சொன்னோடனே மைக்ரோ ப்ராசஸ் அப்படின்னு பேசிட்டு இருப்பார். அதெல்லாம் எனக்கு தெரிய செல்ஃபோனாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சொன்னோடனே மாட்டுவாப்பில் டமால்னு அடித்தோம். சரி கேதையும் சொல்லி கலாய்ச்சி விட்டுருப்பாப்ல, அப்போ தான் பேசுவாங்க. இந்த ஒடிசாலலாம் இதெல்லாம் ரொம்ப சகஜங்க, இந்த இடி மலை புயல் இதெல்லாம் ரொம்ப சகஜங்கன்னு சொல்லிட்டு இருப்பாப்ல. இந்த ஒடிசாவில் இதெல்லாம் சகஜம்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு வார்த்தை சொல்லுவார், வருஷா வருஷம் சென்னை தாக்கும் தாக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் அது ஒடிசாவும் ஆந்திராவையும், அதாவது ஒடிசாலேருந்து ஆந்திரா தான் அதெல்லாம் கடந்து போயிருன்னு சொல்கிறாங்க. ஒடிசா ஆந்திரா இந்த பெல்ட்டை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ சுனாமி தெரியுமா சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சுனாமி ஆ தெரியும் சார், அதெல்லாம் தெரியாமையாக இருக்குது, பெரிய அலை பெரிய அலைன்னு சொன்னோன்னே இல்லை அது மலை அப்படின்னு வேறு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்பார். லிபர்டரி ஸ்டாச்சுவை பற்றி தெரியுமா சார், ஏங்க தெரியுங்க இதில் இருந்தாங்க எல்லாம் தெரியாதா, நான் அமெரிக்காவில் இருந்தேன் எங்க சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது 300 feet சொல்லுவார். அந்த 300 feet அளவுக்குலாம் 250 அளவுக்குலாம் அலை வருங்கன்னு சொல்லுவார். ஏங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, இதெல்லாம் எக்ஸ்டாபிலிஸ் பண்ணுற மாதிரி இருக்குல்ல அப்படின்னோடனே, இல்லை தனுஷ்கோடியில் 50 feet அலை வருங்கன்னு. அப்போ சுனாமியே வரல தனுஷ்கோடியில், இதுக்கப்புறம் தான் இது 2003 ரிலீஸ் ஆன மூவி, 2004 தான் சுனாமி வருது. ஸோ புரியும் நினைக்கிறேன். அப்புறம் கமலஹாசனுக்கு போட்டுலாம் தெரியும், கமலஹாசனுக்கு எதுவுமே தெரியாது. கமலஹாசனுக்கு லூப் நடக்குதுன்னு தெரியும், அந்த லூப்பில் என்ன நடக்கும்ன்றது தெரியும் அவ்வளோதான். இது கமலஹாசன் நடத்துறது இல்லை, நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டவர் கமலஹாசன் இவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதே மாதிரி தான். இதை நடத்துறது ஒரு சில குதர்க்கமான வேலைகள்லாம் பார்ப்பாங்க, அதெல்லாம் தெரிஞ்சும் வெளியே இருந்துக்குவாங்க. ஏன்னா இவங்க ஒரு ஆள் உள்ள தலையிட்டாங்க அப்படின்னா தூக்கி விட்டு போயிட்டு இன்னொருத்தன கமலஹாசன் இடத்துல இன்னொருத்தனை கொண்டு வந்துருவாங்க, இவ்வளோதான். இப்படிதான் நடக்குது. ஓகே டீட்டெயிலாக போகணும், இப்படி தான் ஒரு அளவு வந்துச்சு, இது அது எப்படிங்க வரும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை இப்படிதான் ஒரு அளவு வந்துச்சு, ஏன் இப்படி சொல்கிறீங்க, ஏன்னா எங்கள் அப்பா அப்படிதான் கொண்டு போச்சுனால சொல்லுவார், உங்கள் அப்பா இறந்து போயிடுவான் இந்த மாதிரி ஒரு அலையில் தான் இறந்து போவார். ஸோ அதை பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். அதை ஃபீல் பண்ணிட்டு போது டக்குன்னு பார்ப்பாங்க, தூங்கிடுவார் இவர், நல்லா குரட்ட விட்டு நல்லா தூங்குவார், இவர் தூக்கம் போயிடும். ஸோ காலில் இருந்துச்சு பார்த்தோன்னே இவர் தூங்கிட்டு பார்த்துட்டு இவர் சார் ரைட்டு எஸ்ஆர் உண்டானே எஸ்ஆர் வருது போனு சார் ரயில்வே ஸ்டேஷனை கூட்டிடுவாங்க. ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது பின்னாடி புத்தரோட ஸ்டாச்சு இருக்கும், அந்த ஃபோட்டோ இருக்கும், நிறைய இடத்துல காட்டியிருப்பாங்க. மொதல் முதல் நீங்கள் ஏர்போர்ட்டில் வரும்போது பார்த்தீங்கனாலும் அந்த செக்கிங் லைனில் நிற்பாங்க பார்த்தீங்களா, அந்த லைனில் நிற்கும் போது ஒரு புத்தரோட ஃபோட்டோ பெருசாக இருக்கும். ஸோ இப்போயும் இருக்கும். இங்கே பார்த்து நான் வந்து இந்த குடியுரிமையை பற்றவேன், இந்தியன் சிட்டிசன் சொல்லி லாலாம் பேசி எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும், எதுக்கு ரயில் ஒர்க் ஆகலை அப்படின்னு கேட்டோன்னே பின்னாடி திரும்பி பாடுறான்னு வாங்க, ஃபுல்லாக வெள்ளம், ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக வெள்ளம். ஸோ இது தெரிஞ்சு வெளியே வெளியே வந்துட்டு பர்ஸ் அடிச்சிட்டு போயிடுவான் ஒருத்தன், காசு 4000 ஒருத்தன் திருட்டு போயிடுவான், பர்ஸ் இருந்தா இருக்குல்ல அங்கே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. பர்ஸ் இருக்கு, பர்ஸில் காசு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு வாங்கி ஒரு பேக்கை வந்து கொண்டு வந்து ஒருத்தர் கொடுப்பாரு. இவர் பேர் வந்து மிஸ்ரோ, மிஸ்ரோன்றதில் எம்மை மட்டும் தூக்கிடுங்க, இஸ்ரோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நாசான்னு ஒரு விஷயம் இருக்கும், நாசாக்கும் இஸ்ரோக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. நாசாவோட லெட்டரை கூகுளில் போட்டு பாருங்கள், இஸ்ரோட லெட்டரை கூகுளில் லெட்டர் போட்டு பாருங்கள், ஒரு ரெட் கலரில் ஒரு மார்க் இருக்கும், அந்த ரைட் மார்க் இருக்கும், அதாவது பாம்பு நாக்கு மார்க் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும், பாம்பின் காது பாம்பு அறியும். இஸ்ரோ நாசா அவர் பேக் எடுக்க வந்தோடனே, இல்லை நம்ம தெரிஞ்சவர் தான் மிஸ்ரோ, நம்ம ஃப்ரெண்டு சொன்னோடனே, சரி தமிழரா சரி சாரி தெரியாமல் அடிக்க வந்துட்டேன். அப்பையும் பின்னாடி பூரி ஜெகநாத்தோடைய அந்த ஃபோட்டோ காட்டுவாங்க, பின்னாடி அது அந்த கோயிலோட ஃபோட்டோ காட்டுவாங்க. ரயில்வே ஸ்டேஷனே எப்படி மூடி இருக்கு, அப்போ போலீஸ் ஸ்டேஷன் எங்கே மூடி இருக்கோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சரி செட் ஆகுதுப்பான்னு சொல்லி போவாங்க, என் காசு 4000 போயிருச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவர் வெளியே வருவாங்களா, வெளியே வரப்போது பேசுவார், உங்களுக்கு காசு 4000 போச்சு, எனக்கு 32 lakh அதுக்குள்ள இருக்குங்கன்னு சொல்லுவாங்க. 32 lakh அப்படின்றத வந்து நீங்கள் அந்த 32 ரெண்டாக பிரித்து பாருங்கள், ஒரு லெட்டர் ஒரு நம்பர் வரும், அது என்ன நம்பருன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஏன்னா எல்லாத்தையும் நானே சொல்லிட்டு இருக்க முடியாது. 4000 அவர் சொல்லுவார், 4000 வந்து பிரித்தா 1-3, இது எங்கே வரும், நம்ம என்ன சொல்லியிருந்தோம், விடாது கருப்பை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஞாபகம் இருக்கா, அதில் 13 பற்றி பேசியிருப்பாங்க, 4-13 ஆக்க முடியும்னு சொல்லுவாங்க, 4 1 பிரித்தா 13 வரும். ஏன் அதை கன்ஃபார்மாக கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு நிறைய டைம் சொல்லிட்டேன், ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். பட் இந்த படத்தில் மாதவனோட 4000 காணாமல் போனதுக்கு 13 கனெக்ஷன் எப்படி கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னா, ரயிலில் உட்காரும்போது இவருடைய நம்பர் இருக்குல்ல, ஒரு சீட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும், இவர் உட்கார சீட் நம்பர் 13 புரியும் நினைக்கிறேன். இவருக்கு வந்து 2 lakh இருக்கும் கையில், காசோலை இருக்கும், அந்த காசோலையை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ஒரு லெட்டர் வரும், ஒரு நம்பர் வரும், அந்த நம்பரை பற்றி நம்ம இதனால் வரைக்கும் என்னதான் பேசணுமோ அந்த கதாபாத்திரம். இது கோபியர் கொஞ்சம் பிரமாணம் கோபாலகிருஷ்ணா இருக்குல்ல, அந்த கேரக்டர் நம்மளுடைய நல்ல சிவம், நாகசிவம்னு வச்சுக்கலாம்.
நிறைய கேரக்டரை எடுத்து அப்சர்வ் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் அப்புறம் பேசுவாங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவோம். இப்போ இது யாரு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், 13 கேரக்டர் இந்த அரச குடும்பங்கள் இருக்குல்ல, அந்த பெரிய மெத்த படிச்சவனாங்களாம் ராயல் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, இல்லை அவங்கெல்லாம் எப்படி இந்த ஆட்டத்துக்குள்ளே சேர்ந்தாயின்றதை காட்டுறது. இந்த ரகசியம்லாம் தெரிஞ்சு நம்மளும் கடவுள் தான் புரிஞ்சுக்கிட்டது. கடைசி யாரையும் புரிஞ்சுப்பாரு, நானும் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லுவார். அந்த வார்த்தை என்னன்னா அரச குடும்பம் எப்படி கடவுளாக மாறணுன்ற கதை. ஒரு சில வந்து 100 தமிழர்கள் வந்து ஏதோ டேம் ஏதோ கட்டும் போது கீழே இடிஞ்சு விழுந்துட்டு செத்து போயிட்டாங்க, அவங்களுக்கு நீதி வந்திருக்காங்க, போராடி கிடைச்ச நீதி தான் இது, அதுதான் கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்போ சொல்லுவார் நம்ம ஆளு கமலஹாசன் நல்ல சிவம் சொல்லுவாப்புல, நான் வெறும் மெசேஞ்சர் தான் அப்படின்னு மெசேஞ்சர் யாரு ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி அப்படின்னு. மெசேஞ்சர் தான் ரொம்ப முக்கியமான ஆட்களே, இங்கிருந்து செய்தியை அங்கே கொண்டு போவார், அங்கிருந்து செய்தியை இங்கே கொண்டு வருவார், ஒட்டுறது மாதிரி வச்சுக்கோங்களேன். இது நாங்கள் எத்தனை ஃப்ளோரில் உட்காந்து மேலே ஏறி உட்காந்துருக்குன்னு சொல்லுவாங்க. காரை வந்து பேசிட்டு இந்த காரில் தான் மோதல் வந்துட்டு இருப்பாரு, இந்த சைடில் போயாருவார், போக மாட்டாரா, வெள்ளம் அதிகமாக வந்து மேலே தூக்கிட்டு வந்துருச்சுக்காரு. ஸோ திட்டிகிட்டு இருப்பார் இவர், இதையே உங்களை திட்டுறாரு, உங்களுக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்க ரயிலில் யாரும் இல்லைன்னு அப்போ இப்படி பேசக்கூடாதுன்னு திட்டுவாங்க. இதில் என்ன காட்டுறாங்க அந்த காட்சி அமைப்பு அப்படின்னா, தண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கு, ஒரு காரை தூக்கிட்டு போய் மேலே உட்கார அளவுக்கு தண்ணி வருதுன்னு காட்டுறதுக்காக. ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? சரி ஓகே, இங்கேயே சுற்றிட்டு இருந்தால் திட்டுறது கூட கேட்காது, நம்ம அப்படியே ஆந்திரா வழியாக போய் தமிழ்நாடு போயிடுவோம், திட்டுறதுனாச்சும் போறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க என்கிட்ட இருக்குது 15 ரூபா, உங்ககிட்ட இருக்குது 5 ரூபா, இதை வச்சு எப்படிங்க ஆந்திர தமிழ்நாடு வரைக்கும் போக முடியும் அப்படின்னு சொல்லுவார். போக முடியுமே, அதுக்கு சீட்லாம் இருக்கு என் நோப்பில். அப்போ தான் பாட்டு வரும், எல்லாம் மச்சி மச்சி இந்த பாட்டுலாம் வரும். ஸோ அந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய மெசேஜ் இருக்குது பாட்டில். ஸோ அப்புறம் பார்த்துக்கலாம், தனியாக அந்த பாட்டுக்கு மட்டும் ஒரு வீடியோ போடுவோம். சின்ன கிளிப்ஸ் தான், அதை நம்ம எடுக்க மாட்டேன், ஸோ அதனால் சொல்ல முடியல. ஸோ சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டல் போவாங்க. ஹோட்டல் போகும்போது இந்த டேபிளை காட்டுறதுக்கு சம்மந்தமே இல்லாமல் 18 நம்பர் போட்டிருக்கோம், இந்த ஐ மாதிரி சிம்பிள் போட்டு 18 போட்டிருக்கோம். அது உங்களுக்கு தெரியும், தெரியுறவங்க கண்ணுக்கு தெரியும், எந்த பிரதமர் இல்லை யார் பொண்டாடி பத்தினியா அவனுக்கு கூட தெரியும், கடவுள் தெரியுறாருன்னு சொல்லுவார்ல அப்படின்னு, அவன் யார் பொண்டாடி பத்தினியா அவனுக்கு கூட கடவுள் தெரியும் சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான் சொல்ல வேண்டியது இருக்கு. அங்கே பாருங்க, நல்லா பாருங்க, இந்த வந்து ஷார்ட் வைக்கிறதெல்லாம் சும்மா கிடையாது. ஒரு சினிமா எடுக்கிறான், ஒரு சீக்வன்ஸ் வைக்கிறான், அங்கே ஒரு ப்ராஜெக்ட், இப்போ ஒரு ஒரு பொம்மையோ இல்லை ஒரு பொருளோ அந்த ஃப்ரேம்குள்ள வருது அப்படின்னா டேரக்டர் அனுமதி இல்லாமல் வரவே வராது. ஸோ மெசேஜ் 18 கூட்டினா அனுப்புது. ஹோட்டலில் உட்காந்து கார்டு இருக்காது, இங்கே கார்டு ஒர்க் ஆகாது, கேஷ் மட்டும்தான். ஸோ இந்த கார்ட்லெஸ் இதான் சொல்ல கேஷ்லெஸ் எக்கனாமி அதை சொல்லுவாங்க இல்லை, பொருளாதாரத்தை பற்றி நிறைய பேசுவாங்க இதில். இப்போ இந்த டைமிங்கில் பொருளாதார இழப்பு நடக்கும்ல, 2024 இங்கேருந்து ஆரம்பிக்கும் பொருளாதாரம்லாம் காசு செல்லாதுன்ற மாதிரி விஷயங்கள் நிறைய பேசுவாங்க. என்கிட்ட கார்டு இருக்க கவலைப்படாது, நல்லா சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு காத்தா இவரோட ஷூவை விற்று காசு கொடுத்துலாம் வருவாங்க. இதெல்லாம் நீ பார்த்துருப்பீங்க. வெளியே வந்தோடனே ஏன் ஷூ அவிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஷூ தூக்கி போட்டுருவாரு. அவர் அந்த டைமில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், இந்த மாதிரி எனக்கு ஷூ வந்து காலில் அப்படி அடிபட்டுருக்காரு அந்த மாதிரி சொல்லுவார். அப்புறம் சாரி கேட்டு சாரிங்க மனுஷங்க சொல்லி எடுத்து கொடுத்துருவாரு. அப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட பேசுவாங்க, 2222 அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இது பெரிய மேட்ரு, இது நல்லா காமெடி நினச்சிட்டு இருக்கீங்க, இது மெசேஜ் இருக்குது. அது என்ன சொல்ல வராரு அப்படின்னா 2222 சொல்லுவார். அப்படி கிடையாதுங்க, 2 அந்த இது சொல்கிறதுக்காக 2222 1 58 2 2 வரைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த 2222. இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல, இது நம்பர் வச்சு மெசேஜ் தான், அந்த நம்பரை வச்சு நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. எல்லா கணக்கையும் நானே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் எனக்கு சிலவ் ஆயிருவீங்க, தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ பேசுவாங்க, பேசும்போது இந்த லவ் பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாம், உங்களெல்லாம் யார் லவ் பண்ணுவாங்க? அதாவது இப்போ இருக்க கமலஹாசனை பார்த்துட்டு இந்த ஜோன் ஒருத்தரை பார்த்தோன்னே அவரை பார்த்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. முகத்தை பார்த்தோ இல்லை அவனுடைய போர்ட்ரேட் காஸ்டியூம்ஸ் இருக்குல்ல, கொஞ்சம் அப்போரா காஸ்டியூம் போட்டால் இவங்கெல்லாம் ஏழை ஒரு மாதிரி கழிச்ச நாட்கள் அதை சொல்லுவாங்க இல்லை, அந்த சேரி எப்படின்னா சொல்லுவாங்க நிறைய பேர். எங்கே இருந்தாலும் நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான், பெரிய பிஸ்னஸ் மேனும் பெரிய நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். அந்த மாதிரி டீசெண்டாக இருக்கவங்கலாம் நல்லவனு கிடையாது, கொஞ்சம் அக்லியாக இருக்கவன் கெட்டவனு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, ஆமாம் டாக்லாம் என்ன லவ்வாக இருக்க போது, அதை யாரு மேலாம் எப்படி வேணால் வரும் அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டுருவாரு. இவர் ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும், இதை எப்போ ரிவெஞ்ச் கொடுப்பாரு அப்படின்னா பாருங்க. பேசிட்டு இருக்கும்போது டாக்னு சொன்னேன், சாரி தப்பாக பண்ண நினச்சிக்காதீங்க, நான் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன்னே. அப்போ உங்களுடைய பெண்ணை எங்கே பார்த்தீங்க, அதாவது நீங்கள் காதலித்த பெண்ணை எங்கே பார்த்தீங்கன்னு கேட்பாரு. அப்போ சொல்லுவார், ஏன் இந்த டாகை ஆடி கேட்பாரு, திருப்பி போடுவார். கடைசி இதே டாகை வச்சு ஒரு வார்த்தை வரும், நான் வந்து தெருவில் வந்து என் மனைவியை பார்த்தது வந்து எப்படி அப்படின்றத சொல்லுவார். ஒரு தெருவில் கூத்தாடும் போது தான் நான் பார்ப்பாரு. ஸோ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அந்த டைமிங்கில், தேர் திருவிழா அதாவது ஊர் திருவிழா அப்போ பார்த்தீங்களா, இல்லை எதுவும் ஃபங்க்ஷன் அப்போ பார்த்தீங்களான்னு கேட்டால், இல்லை அவங்க காரில் வந்திருப்பாங்க, அந்த ஷார்ட்டாக அடுத்து ஃப்ளாஷ்பேக் போவாங்க, இல்லை அந்த ஃப்ளாஷ்பேக் போவாங்க. அப்பையும் ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் ஒரு வெறும் மெசேஞ்சர் மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி இருந்தவர். அப்போ ஜீசஸ் ஏங்க கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஜீசஸும் 33 அப்படின்றத சொல்ல வராது, வேற ஒன்றும் கிடையாது. இப்போவே வர என்ன சொல்லிட்டு இருக்கீங்க கமலஹாசன், ஆண்டவர் ஆண்டவர் இருக்கீங்க. ஃபியூச்சரில் என்ன ஒரு 100 கழிச்சு என்ன பண்ணுவீங்க, இல்லை ஒரு 500 கழிச்சு என்ன சொல்லுவீங்க, ஆண்டவர்ன்றவரெல்லாம் எப்படி தெரியுமா, எப்படியாவது தெரியுமா, அவரெல்லாம் ஃபியூச்சரை கணிச்ச ஒரு அவர், அந்த மேஜிக் மாதிரி இந்த மேஜிக் மாதிரி இவரையும் கடவுள் ஆக்கிடுவீங்க, அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது. நான் அவரும் ஜஸ்ட் மெசேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் போவாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஒரிஜினல் கேமரில் காட்டுவாங்க, அதாவது அடியெலாம் படாமல் இருந்த கேமரில் இந்த தெருவில் கூத்தாடிட்டு இருப்பாப்பில்ல, அதை காட்டுவாங்க. இந்த மெசேஜ் கருத்து வாங்க, இல்லை நாகரிக கோமாளி வந்து என்ன ஏன்னு சொல்லிட்டு தெருவில் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. 910 அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து
பணம் அதிகமாக கொடுக்கும், ஒரு மாதம் சம்பளம் வந்து 910 கிடைச்சிருக்கும் போல, அது அதிகமாக கிடைக்கணுன்றக்காக பேசுவாங்க. தொழிலாளர்களுக்கு அதிக காசு கிடைக்கணும், சம்பளம் கிடைக்கணும், சம்பள உயர்வுக்காக போராடிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு துணி மாதிரி வச்சு மறைச்சிருப்பாங்க, அதில் வந்து ஒரு ஸ்கல் அண்ட் போன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லை, அந்த எலும்பு கூட வச்சு பண்ணியிருப்பாங்க. பின்னாடி பக்கம் ஒயிட் கலரில் ஒரு துணி இருக்கும், அந்த துணியில் பார்த்தீங்கன்னா ட்வின் டவர் இருக்குல்ல, அந்த மாதிரி ஜெமினி ராசியை போட்டு ஒரு ஸ்நாகம் நிற்கிற மாதிரி, சர்ப்பம் நிற்கிற மாதிரி காட்டுவாங்க. இது எது கட்டுறாங்கன்றது யாருக்குமே தெரியாது, அது ஒரு டாலர் கணக்கு மாதிரி. இப்படி நீங்கள் இதை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட அமெரிக்கன் டாலரை குறிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைப்பீங்க. அதுவும் குறிக்கும், ரெண்டை குறிக்கும். அமெரிக்க டாலர் அமெரிக்காக்காரன் பாம்பு குணத்துள்ளனே, ட்வின் டவரை குறிக்கணும், ஜெமினியும் குறிக்கணும். ட்வின் டவரையும் குறிச்சிருக்கு, ஜெமினியும் குறிச்சிருக்கு, நாகத்தையும் குறிச்சிருக்கு, அமெரிக்காவையும் குறிச்சிருக்கு, டாலரையும் குறிச்சிருக்கு. எத்தனை கணக்கு பாருங்கள். ஒரு ரெண்டு விஷயம், ஒரு அதில் இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம்தான், இரண்டு கோடு, ஒரு பாம்பு. ஆனால் இதுக்குள்ள எவ்வளோ மெசேஜ் இருக்கு பாருங்கள். இந்த மெசேஜ்லாம் எப்படி எனக்கு புரியுது அப்படின்னா, அவ்வளோ விஷயத்தை தேடி படிச்சிருக்கோம். படிக்கும் போது இந்த மெசேஜ் பார்க்கும்போது நமக்கு புரியும், நீ எவ்வளோக்கு எவ்வளோ நாலேஜை வளர்த்துக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் பண்ணுற இந்த மறைபொருள் சயின்ஸ்லாம் இருக்குல்ல, அது உனக்கு என்னென்னு புரியும். இவ்வளோதான் விஷயம். சாதாரணமாக பார்க்குறாங்க, இது என்னப்பா ஒரு பாம்பு ரெண்டு கோடு இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. நீங்கள் நிறையா படித்து நிறைய இடத்துல அவங்க கொடுத்த ஹிட்டன் மெசேஜ்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இப்போ நான் சொல்கிற மெசேஜ் புரியும். புரியுதா? அதிகமாக படிக்கணுன்றது இதுதான் காரணம். ஏ பரமா, படிடா, ஒழுங்காக படிடா. படிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 டிகிரி வாங்கியிருக்கேன், 5 டிகிரி வாங்கியிருக்கேன் கமெண்ட் பண்ணக்கூடாது, சரியா? இது கோவையில் நடந்துட்டு இருக்கு. இதை கணக்கு அதை குறிக்கிறதுக்காக பின்னாடி கோவைன்னு ஒரு போர்டு இருக்கும். ஸோ கோவையை நோட் பண்ணிக்கோங்க, கோவை ரொம்ப முக்கியம், தொழில் நகரம். அந்த ட்வின் டவர் இருக்க அப்படியே நடுவில் கிழிச்சிட்டு வருவாப்பில், ட்வின் டவர் உடஞ்சது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதை குறிக்கிறதுக்கு கிழிச்சிட்டு வருவாப்பில. அப்போ இந்த அவங்க இவர் இருப்பார்ல, அந்த தொழிலாளர் பெரிய ஒரு அதிபர் இருப்பார்ல, அவரை வச்சு தான் கலாய்ச்சி வீடியோ பண்ணியிருப்பாங்க, அவரை கலாய்ச்சி தான் இது பண்ணியிருப்பாங்க. அதே சாமி மாதிரி நின்றுருப்பார், கையை அப்படி வச்சுட்டு கடவுள் மாதிரி பண்ணியிருப்பாப்பில். இன்னொன்று வந்து ஹிட்லரை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள்ஸ் காட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் மறைபொருளாக மெசேஜ் கடத்துவாங்க, ஹிட்லரை குறிக்கிற மாதிரி. அதாவது இந்த கார்ப்பரேட்லாம் ஹிட்லர் மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஹிட்லர் வந்து உலகத்தை கண்ட்ரோல் பண்ணி சர்வாதிகாரம் பண்ணணும்னு நினச்சான், அதே மாதிரி கார்ப்பரேட் பண்ணிகிட்டு இருக்கு, ஆனால் வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு, கொண்டு பண்ணலை, ஸ்லோ பாய்சன் மாதிரி இந்த கார்ப்பரேட்ஸ்லாம். ஆனால் ஹிட்லர் அப்படி கிடையாது, உடனே பொறுத்திருக்கிறான். ஸோ அதனால் அவனை யமனாக்கிட்டாங்க, வில்லனாக்கிட்டாங்க. இந்த கூத்தாடிட்டு இருக்கும் போது இந்த கார்பரேட்டுக்கும் முதலாளி இருக்கான்ல, கிட்டத்தட்ட இது அமெரிக்கான்னு வச்சுக்கோங்க, இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க கமலஹாசன், அதை நக்கி கை நக்கிறாங்க பாருங்க. அமெரிக்கா கை நக்கி பிழைக்கிறீங்க தான் இங்கே பிள்ளான்னு காட்டுவாங்க, பின்னாடி இன்னமும் கேவலமாக காட்டுவாங்க. ஸோ அதை பாருங்க, பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அமெரிக்காவை அப்படின்றத காட்டியிருப்பாங்க. ஒரு கயர் கட்டியிருக்குமா, கயர் கட்டி இந்த கயர் இந்த இருக்க தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, அதாவது இங்கே இருக்க கார்பரேட்ஸ்லாம் எங்கே வரைக்கும் கனெக்ஷனாக இருக்குன்னு தேடி பார்த்தா அமெரிக்கா வரைக்கும் நீண்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி இது வரைக்கும் போகுது. நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஜெர்மனி ஹிட்லர் கனெக்ஷன் சொன்னாங்கல்ல, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி. இப்போ புரியுது அவங்களுக்கு ஏன் காட்டுறாங்கன்னு சைனு. அப்போ அந்த போலீஸ்காரங்கிட்ட ஃபோன் பண்ணி, ஏன்னா அந்த பொண்ணு வந்திருக்கும், யாருன்னா அந்த ஹீரோயின் என்ட்ரி ஆயிருக்கும் உள்ள, அது பார்த்துட்டு உங்கள் அப்பாவை தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே டக்குன்னு அவங்களுடைய சொந்தக்காரங்களாம் பெரிய பெரிய போலீஸ்காரங்க இருப்பாங்க இல்லை, ஃபோன் பண்ணி இந்த கூட்டத்தை கலைச்சி அடிச்சு வாயிலாம் ஓட சுற்றுவாப்பில். இது ரெண்டு பேருக்கும் அந்த இடத்துல தான் காதல் வருது, மோதலுக்குள்ள தான் காதல் வருது. ஸோ ஆரம்பிக்கிறாங்க, ஓகே அங்கே இருந்தால் மோதலும் காதலும் உருவாகுது. அப்புறம் ஒரு இவங்க இதெல்லாம் முடிச்சுட்டு ரோட்டில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் ஆர்டிஸ்ட் இருப்பார் போல, அந்த டிராயிங்லாம் வரைய வரல, அந்த ஆர்டிஸ்ட் இருப்பார், அவர் வரும்போது இவருக்கு மேலே சாதனிய வரைச்சிருவாப்பில். அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறேன் கூட வா அப்படின்னு சொல்லுவார், ஏன்னா அங்கே ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, அந்த ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னா ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இவங்க ரெண்டு பேர் உள்ள வரக்கூடாதுன்னொடனே வெளியே வரட்டி விட போவார். நம்ம யார் இவர் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த உருவத்தை பார்த்தா அவங்களுக்கு யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன், கனெக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்க முடியாது. அவர் வெளியே போங்க, இந்த கார்த்தி மதன்லாம் இங்கே இல்லை யாரும் அப்படின்னோடனே வரட்டி விட பார்ப்பாங்க. அப்போ மதன் வந்து, இது என்னோட ஆட்கள் தான் உள்ள விடுங்கன்னு உள்ள விட்ருவாங்க. உள்ளே வந்துட்டு அவங்க ஓனர் ஒருவராக, சிங்கத்தின் குகையில் வந்துட்டு மியூசியம் இருக்கிற நீ பெரிய ஆள்தான் பா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் பண்ணிருக்கும் போது இப்போ இந்த படையாட்சியை வந்து நம்மளுடைய தெருக்கூத்துக்கு டான்ஸர்னா எப்போ இருக்கும்னு யோசிச்சு பாருவாங்க. இந்த படையாட்சி அப்படின்ற வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க, விவசாயத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். கந்தன், கந்தசாமி படையாட்சி, விவசாயத்தை உருவாக்குனது யார், முருகன், அதாவது கந்தன். கந்தனை கனெக்ட் பண்ணுறது கேரக்டர் என்ட்ரி. அவங்களுடைய கேரக்டருக்கு மாதிரி வந்து கூத்தாடி மாதிரி டான்ஸ் ஆட வைப்பாங்க. அதுக்கப்புறம் தென்னாடுடைய சிவனையே போட்டிருக்கு, சிவனுக்கு மிகப்பெரிய லாயல்ட்டியான ஒரு பக்தன் இருப்பாப்பில், அப்பனுக்கு தானே எல்லாருமே விசுவாசமாக இருப்பாங்க. ஸோ அப்பன் பிள்ளை தப்பாது அந்த மாதிரி. அப்புறம் அந்த மதனை பார்த்து பேசுவார், உங்களுடைய இதெல்லாம் நிறையா பார்த்துருக்கேன் வச்சுருக்கேன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்களா, அப்போ அவங்க மாமனார் ஒருத்தவங்க சம்மந்தமே இல்லாங்க, அவங்க மாமனார் கேரக்டர் உள்ள என்ட்ரி பண்ணுவாங்க. அந்த மாமனார் என்ன மாதிரி பேசுவார் நோட் பண்ணி பாருங்க, அந்த அவால்ஸ் இருக்காங்கல்ல, அவால்ஸ் மாதிரி பேசுவாப்பில், இது என்ன ஃபாதர் இன்லா அப்படின்னு சொல்லுவாப்பில், அதாவது எங்கள் மாமனார்னு சொல்லுவாப்பில. கந்தனோட மாமனார் யாரு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சொல்ல தேவையில்ல. அந்த மாமனாரை கனெக்ட் பண்ணுறக்கா இங்கே கூட்டி வந்திருக்காங்க.
பேர் அமனர் தானே மாமனாரு, ஸோ அதை காட்டுறதுக்காக இங்க அவர் வந்து ஒரு சாப்பாடு அந்த மாமனார் இருக்கார்ல அவர் வந்து ஏதோ தட்டி விட்டுருவாரு, தட்டி விட்டுனே சாப்பாடு கீழே விழுந்துருமா, அதை வச்சு ஒரு ஆர்டிஸ்ட் ஆர்ட் பண்ணிட்டு இருப்பாரு நம்மளுடைய கமலஹாசன். அதை ஹீரோயினை செட் அடிச்சுட்டு இருக்கோம், சூப்பராக ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஒரு அம்மன் உருவாக்குறவர், பக்கத்தில் ஆடு இருக்கும், ஆடு ஆடை என்ன பண்ணுறது, அம்மனுக்கு வந்து டெக்கரேட்லாம் பண்ணியாச்சு, இப்போ அந்த ஆடை என்ன பண்ணுறது, ஆடை குழம்பு வைக்க வேண்டியது அப்படின்ட்டுருவாங்க. ஆடை எதுக்கு சம்மந்தமெல்லாம் இங்கே கனெக்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி இந்த ஹீரோயின் நின்றுட்டு இருக்கோம், அதுக்கு பின்னாடி ஜுராசிக் பார்க் மாதிரி ஒரு ஆர்ட் போட்டிருப்பாங்க சாப்பாட்டிலேயே. நல்லா நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெப்டிலியன் தான் கனெக்ட் பண்ணுவோம், சூரா ஜுராசிக் பார்க்கு லெப்டிலியன் ரெப்டிலியன் இனத்தை சேர்ந்தது தானே. ஸோ ஜுராசிக் பார்க் நின்று இருக்கோம், இங்கே ராணியை காட்டியிருப்பாங்க. இது ராணின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னொரு ரெண்டு மூணு மெசேஜ் இருக்குது சொல்கிறேன். இவங்க எல்லாருமே அவங்க அப்பா வந்து உள்ள எல்லாத்தையும் பேசிட்டு வந்துருப்பாப்புல, நான் இன்றைக்கி வந்து ஃபாஸ்டிங் இருக்கேன், அதாவது விரதம் இருக்கேன், நான் பச்சை தண்ணி கூட பல்ல பட மாட்டேன், தன்னாளுடைய சிவனை போட்டு உள்ளே போயிருப்பாரு. உள்ளே பார்த்தா எல்லாரும் போய் சரக்கு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளோ அதில் இந்த நாட்டில் எல்லாரும் தொழிலாளிகள்னு சொல்லுவாங்க இல்லை, பெரிய அதிபர்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த தற்கொலையெல்லாம் உள்ளே உட்காந்து பேசிக்கிருக்குங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி 9,000 பேசுவாங்களா, சரி கொஞ்சம் கூட்டி கொடுத்தா அவங்க வந்து போராட்டம்லாம் பண்ணாமல் இருப்பாங்க இல்லைன்னா ப்ரொடெக்ஷன்லாம் பண்ணிடுவாங்க வச்சுருவாங்கிறம்போது அப்படி இப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, நம்ம பிரம்மாஸ்திரம் வச்சுருக்கோம்லாம் சொல்லுவாங்க. அதாவது பிரம்மாஸ்திரம் வச்சுருக்கோம் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணாங்கன்னா டக்குனு இது பண்ணுறதுக்கு, இந்த ப்ரொடெக்ட் பண்ணுறதை தடுக்கிறதுக்காக பல விஷயங்கள் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துருப்பாப்ல. அதுதான் நம்மளோட பிரம்மாஸ்திரம், அந்த டைமிங் நம்ம யூஸ் பண்ணிடுவாங்க பிரம்மாஸ்திரம். ஸோ இதுவும் ஒரு போர் மாதிரி தான் இருக்கும், பல கேரக்டர்ஸ்லாம் உள்ளே வரும். இதை நம்ம வெளியே இருந்துட்டு நம்ம நல்லா பார்த்துருப்பாப்புல, நல்ல சிவம் கேட்டுட்டு இருப்பாரா ரைட்டு, நீங்கள் சீக்கிரம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. யோசிச்சுட்டு இங்கே கிளாஸ் பண்ணி போகும்போது இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட்லாம் வந்து இதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண தான் செய்யும், ஒர்க்கர்ஸ் தானே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னோடனே இங்கே ஒரு வார்த்தை வரும், நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க, கவர்மெண்ட்டாக நமக்கு தான் ஃபேவராக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பேசிகிட்டு இருக்க ஒயிட் ஷர்ட்டை போட்டிருக்காருல, அந்த நபருடைய கேஸ்ட்டை வச்சு பேசுவாப்பில், அதாவது புனைப்பேர் இருக்கும்ல, அந்த புனைப்பேரை வச்சு பேசுவாப்பில். நீங்கள் வேறே முதலியாரு, முதலியாருன்ற ஒரு கேரக்டரு, இங்கிட்டு படையாச்சின்ற கேரக்டரு, இன்னொரு ஒரு கேரக்டர், ரெண்டு மூணு கேரக்டர் காட்டியிருப்பாங்க. ஸோ ஒரு சில விஷயத்த சொல்லாமல் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது, நம்ம காசு கொடுத்து வச்சுட்டோம்னா எல்லாருமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா திருடங்களும், அதாவது எல்லா பெரிய முதலாளிகள்னு சொல்லக்கூடிய ஆட்களும் ஒன்று சேர்ந்து இந்த மக்களுக்கு 910 மட்டும் தான் கொடுக்க முடியும், அதுக்கு இல்லாத 1 ரூபா கூட ஏற்றி கொடுக்க மாட்டேன்ருவாப்பில். அதாவது இவர் இருக்க மாதிரி, இவர் ஆட்சியில் இருக்க மாதிரி கந்தசாமி படையாச்சி விவசாயம் பண்ணிட்டு இருந்தார், விவசாயிகள்லாம் அந்த டைமிங்கில் அப்படி தான் இருந்தாங்க. அவர் கொடுக்குறத வச்சு தான் அவர் சொல்லுது பேராசை. பேராசையை காட்டினால தானே இருந்த காடு, சோலைவனமாக இருந்த காடை அப்படியே நல்லா அழிச்சு இவங்க விவசாயம்ன்ற பேரில் மாற்றி விட்டாங்க. ஸோ இது நம்ம கந்தன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது மெம்பர்ஷிப்பில் இருக்கும், மெம்பர்ஷிப்லேயே பார்த்துக்கோங்க. விவசாயத்தை கொண்டு வந்தது அவர் தான், அது கொண்டு வர்றது யார், ராணி தான் கூடுதலாக இருந்து பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் என்ன பண்ணணும் தெரியுமா, ராணி இவருக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன மாறுதல் இருக்கும் அவ்வளோதான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போக வர அங்கே ஹீரோயினி பார்த்துருவோம், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இல்லை, சும்மா பாத்ரூம் தேடி வந்தேன், பட் நான் பாத்ரூம் தேடி வரல. ரெண்டு பேருக்கு ஒரு காதல் மாதிரி வரும். சரி ஓகே, இங்கே வந்திருக்கீங்க, என்னோட ஸ்டூடியோக்குள்ள கால் பதிக்கணுங்க, அங்கே ரெண்டு ஃபேவர் எனக்கு பண்ணுங்க, நான் தான் உங்கள்கிட்ட சாரி கேட்கணும், ஏன்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி போலீஸ்லாம் அடிக்க வச்சுட்டேன் அப்படின்னு. சரி ரைட்டு விடுங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, இந்த ஆர்டிஸ்ட் உள்ளே போய் எனக்கு ஒரு ஆர்ட் வரைஞ்சி கொடுங்க, ஏதாச்சும் ஒன்று அவுட்லைன் மாதிரி வரைஞ்சி கொடுங்க, உங்கள் நீங்கள் வரைஞ்சி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லுவாப்பில். ஹீரோயினி ஃபோட்டோவே அப்படி வரைஞ்சி கொடுத்துருக்கு பேசிகிட்டு இருக்க டைப்பில். அவங்களோட ஃப்ரெண்டு வந்து கொடையை இங்கே மாட்டிகிட்டு போயிடுவாங்க. சரி இந்த வரேன்னு சொல்லுவாரா இவர், சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது திருப்பி வந்து அந்த கொடையை எடுக்க வருவார். இது எதுக்கு இந்த ஷார்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா, இவர் கிராஸ் பண்ண பிறகு அந்த பின்னாடி இருக்க வாலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை பாருங்கள், ஈஜிப்ட் இந்த பிரமிடை காட்டணுன்னு இருக்காது தான் இந்த ஷார்ட்டே வச்சுருக்காங்க. அது யாருக்கு, உங்களுக்கு எனக்கெல்லாம் கிடையாது, அவங்க ஆட்களுக்கு காட்டணும்னு வச்சுருக்காங்க. இது நமக்கெல்லாம் புரிஞ்சிருக்குமா, யோசிச்சு பாருங்கள், யாருமே கவனிச்சிக்க மாட்டீங்க. நம்மளை மாதிரி ஆட்கள் விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும், வேறு யாரையும் தெரிஞ்சிக்க முடியாது. இது ராணின்றது கனெக்ட் பண்ணுறதுக்கு எப்படி கூப்பிட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா, ராணி வீட்டில் எஜிப்ட் டேரக்டாக காட்டிட முடியாது எதையுமே, இந்த மாதிரி மறைபொருள் மெசேஜை தான் காட்ட முடியும், நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். புரியுதா, நீங்கள் போய் பேசிகிட்டு இருப்பாங்க, இது ஃபண்டு வேணும், நம்ம வந்து மீட்டிங் போடுறதுக்குலாம் ஃபண்டெல்லாம் தேவை, நம்ம என்ன பண்ணுறதுங்கும்போது ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுவார். பாலாவை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்களா, இந்த லவ் அன்பு அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஏ அதெல்லாம் ஒன்றும் நடா ஏன்டா, நீ வேறு தேவலாம் பேச ஏன்னா, சரி நம்ம வேணால் கோகோகோலா பெப்சி இந்த மாதிரி அவங்ககிட்ட ஸ்பான்சர் கேட்டா என்ன அப்படின்னு ஒன்னே இவர் ஒரு டைலாக் சொல்வார், நல்ல கதையாச்சு, அதுக்கு மாதிரி கூட ரெட் கலர் கூடிய படி பிடிக்கணும், ஒயிட் கொடியை பிடிச்சிட்டு போயிடலாமே, கம்யூனிஸ்ட் பேசியிருப்பாப்புல, இந்த நேரத்தில் ரெட் கொடியை பிடிச்சிருக்கிறதுக்கு பதிலாக ஒயிட் கொடியை பிடிச்சிருக்கலாமேன்னு சொல்கிறது யார் தினமா டீச் பண்ணுறாங்க, வெள்ளைக்கொடி யார் பிடிச்சது, போராட்டம் பண்ணும்போது நாங்கள் அகிம்சை அகிம்சைன்னு ஒரு கூட்டம் போச்சுட்ட, அதுதான் கதை வச்சுட்ருக்காப்புல. இந்த மெசேஜ் ஒரு நிறைய இடத்துல மறைச்சிருக்கோம், உங்கள் மீட்டிங் நடத்துறதுக்கு 18,000 இருந்தால் போதுமான்னு சொல்லி பேசுவாங்க. 18 வார்த்தை நிறைய இடத்துல வரும், 18,000 நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், 18, 19 ரகசியம்ப்பா தெரிஞ்சுக்கோங்க. அதை வந்து சொல்லுவாங்க, நான் 18,000 தரேன் அப்படின்னு சொன்னே, நீங்கள் எதுக்கு தரணும், இல்லை இது என் காசு இல்லை உங்கள் காசு தான் அப்படின்னா, நீ வந்து கோலா ஸ்பான்சர் வேணும்னா இங்கே பாலா ஸ்பான்சர் வந்து விஷயம் புரியுதா, பிறகு கோலா பாலா இது என்ன ரைமிங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, கிடையாது மெசேஜ். பின்னாடி நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஒரு போர்டு இருக்கும், அது எதுக்கு இருக்குன்னு தெரியல, அதில் ரொம்ப பேர் போட்டிருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க.
அப்புறம் அவங்க பேசிட்டு இங்க நின்றுட்டு இருப்பாங்களா, அவங்க நின்றுட்டு இருக்கும் பின்னாடி அங்கேயும் அது ஒரு ஒரு போர்டு இருக்கும், அதுவும் என்னன்னு பாத்துக்கோங்க, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்கப்பா, எனக்கு கண்ணு சரியா தெரியல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஓகே, ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க, அதில் 10% கமிஷன் எடுத்துக்கிறேன், நான் 20,000 விற்றுருக்கேன் அந்த போர்டு, அதாவது ஒரு வரஞ்சாரில் ஒரு ஆர்ட்டு, அந்த ஆர்ட்டை ஃபோட்டோ எடுத்து நான் ஆன்லைனில் விற்றேன், அது ஒரு ஃபுட்டு கம்பெனி வந்து வாங்கிருச்சு, அதில் 10% கமிஷன் எனக்கு, அதனால உங்களுக்கு 18,000 தரங்கணும். பாத்தியா, இது பிஸ்னஸ் மேன் பொண்ணுன்னு நிரூபிச்சிட்டாருன்னு வாங்கி அவங்க ஆஃபீஸ்க்கு கூட்டி போய் பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் 18,000 தான், இன்னும் நான் நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டி போகிறாங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கமலஹாசன் கேரக்டர் பின்னாடி கொடையை வச்சிருப்பாங்க. இந்த கொடையை வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அருவாள் மாதிரி இருக்கே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கருப்பு சாமின்றது யாரை குறிச்சதுன்னு நம்ம சொன்னோம், கண்ணன், நம்ம கண்ணன் சீரீஸ் பார்த்தவங்க தெரியும். இவர் என்ன கேரக்டரு, கோகுலம் கொஞ்சம் பிரமணா கோபாலகிருஷ்ணான்னு ஒருத்தர் சொன்னோம், லாவரதா அவர், அதை மைண்ட் வச்சுக்கோங்க. பல இடத்துல மெசேஜ் சின்ன சின்ன மறை பொருட்டாக இருக்கும், அதை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு அறிவு வேணும். இவங்க ஆஃபீஸ் கூட்டி போவார், நல்லா பிரம்மாண்டமான ஆஃபீஸ், நல்லா கிளியராக பயங்கரமாக இருக்கும். அந்த டைமிங்கில் ஒரு ஒயிட் ட்ரெஸ், இவங்க பிளாக் கலர் ட்ரெஸ், இங்கே உள்ள போகிறாங்க. நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட் தானே, ஸோ ஆர்டிஸ்ட்டு தான் வேலை பேசக்கூடாது, அவர் பண்ண ஆர்ட்டை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஆர்ட்டை வரையிறதுக்காக கூட்டி போவாங்க. இவங்களுடைய கம்பெனி இருக்குல்ல, இவங்க கம்பெனிக்கு ஒரு ஆர்ட் வரையணும், அந்த இடத்துல இந்த வாலில் வரையணும். ஸோ நிறைய விஷயங்கள் வரைங்க, யாருக்குமே இந்த விஷயம் புரிஞ்சிடக்கூடாது, யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் புரியணும், அப்போ தான் அந்த ஆர்ட்டுக்கே ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு பையனா ரைட்டு பேசிகிட்டே இருக்கும். டக்குன்னு இதுலேயே சிவன் போட்டால் வரையக்கூடாது, நீங்கள் சிவனை பற்றி வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு. அண்ணே நாளைக்கு வந்து இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இந்த விநாயகர் சதுர்த்தி சரஸ்வதி பூஜை எல்லாம் வருது, ஸோ 5-6 நாள் லீவ் வருதுன்னு, 5-6 லீவ் வருது அப்படின்னு சொல்லுவார். அதுங்க வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ், ஏன்னா இவங்க ரெண்டு பேர் கனெக்ட் பண்ணுறதுக்கு 5-6 நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம்ல, சரி 4 அது ஆரம்பிக்குது, அந்த நீ வந்து இவர் வேலை பார்க்குறான்றக்கா ஏசியெல்லாம் போட்டுறாது, ஏசியை போட்டால் 5 ஃபேன் ஏசி ஓடிட்டு இருக்கோம், அதெல்லாம் ஆஃப் பண்ணிடு, கதாவை திறந்து விட்டு நல்லா காத்து வரும்னு சொல்லுவார். பட் எல்லாமே மெசேஜ், வேறு ஒன்றுமே கிடையாது. உள்ள அவங்க ரெண்டு பேர் கை கொடுத்துட்டு ரைட்டு நல்ல மெசேஜ் போட்டிங்கன்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வரைகிறாங்கல்ல, அந்த வரைகிறது இப்போ தான் பூ வாசம் அந்த பாட்டு வரும், இந்த பாட்டிலையும் மெசேஜ் இருக்குது. அந்த மெசேஜ் என்னென்னு காட்டுவோம், இந்த கும்ஃபு கலையை காட்டுறதுக்காக தலைவர் இங்கே வந்து கும்ஃபு நிப்பாப்பில் நான் என்ன சொல்லியிருக்கேன், முருகன் வந்து பழனியில் இருந்து தூக்கிட்டு போனாங்கல்ல, ஐயப்பன் கோயிலில் உட்காந்துருந்தாப்பில், ஐயப்பன் கோயில் இருக்கும்போது யார் ப்ரொடெக்ட் பண்ணார், கருப்பசாமி ப்ரொடெக்ட் பண்ணார், கருப்பசாமி யார், அம்மாரு 18 கருப்பு தான் ஐயப்பன் கோயிலுக்கு கீழே இருப்பாப்ல, அவன் தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாம் சொல்ல தேவையில்லை. அந்த 18 கருப்பு யாருன்னு நம்ம சொன்னோம், கண்ணன். கண்ணன் கேரக்டர் என்ன பண்ணுது, நல்லா தற்காப்பு கலைகள்லாம் பயிற்சி பெற்று பயங்கரமான ஒரு சண்டைக்காரனாக இருந்தாப்பில், அதை குறிக்கிறதுக்காக பின்னாடி மேலே கீழே நம்ம தாள் கும்பு அந்த கராத்தே இதெல்லாம் காட்டுறதுக்காக ஸ்டீலில் போட்டு நிற்கிறாப்புல, அதாவது சிலம்பாட்டம். அடுத்த ஷார்ட்லேயே முடிச்சு விட்ருவாங்க, ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க, நான் தான் எனக்கோ என்ன கண்ணே, எனக்கு கண்ணன் கேரக்டரு, புல்லாங்குழல் யார் வசிப்பாப்புல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஸோ சொல்லிட்டு இருப்பாப்புல, இதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது, தெளிவாக காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்டில் வந்து அந்த வரைஞ்சி ஆர்ட்டில் வரைஞ்சிருப்பாங்கல்ல, வரைஞ்சிட்டு திருப்பி வராரு ஆஃபீஸ்க்கு, நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், மொதல் ஒரு தடவை கொடையை காட்டினாங்க, கொடையை எப்போருந்து காட்ட ஆரம்பிச்சாங்க, கரெக்டாக அந்த பொண்ணோட வீட்டுக்கு போனதுலேருந்து காட்ட ஆரம்பிச்சாங்க. இப்போ என்ன போட்டிருக்காரு, இப்போயும் கொடை வச்சுருக்காரு, சம்மந்தமே இல்லையே, இது இப்போவும் முடிஞ்சிருச்சு, ஆக்சுவலாக இவ்வளோ நாள் ஒரு பாட்டு போயிடுச்சு, ஒரு நாள் ஆயிடுச்சு, 5-6 முடிஞ்சிருச்சு, இப்போயும் வராரு, இப்போயும் கொடை வச்சிருக்காரு. நீங்கள் என்ன நினைப்பீங்க, ரெயின் வருதுனால வச்சுப்பாங்க, கொடையை எப்படி வைக்கணுமா, கொடையை யார் வச்சிருப்பா, அருவாளை பின்னாடி வச்சிருப்பாரு கருப்பு சாமி, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, அந்த கேரக்டர் காட்டுறக்காங்க. உள்ள வந்து அது ஆட்டை காட்டுவாங்க, சூப்பராக அருமையான சிவன் ஃபோட்டோ வரைஞ்சிருக்காரு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்களா, ஒரு இந்த அன்பே சிவம்னு ஒரு போடும் போது ஒரு டைட்டிலில் வந்துச்சுல ஒரு சிவன் ஃபோட்டோ, அதே மாதிரி கிட்டத்தட்ட அது சிம்லராக அது அந்த மாதிரி ஃபோட்டோ, இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்களா, பரவாயில்ல இவ்வளோ கிளியராக நீ வந்து இப்படி கம்யூனிஸ்டத்தை கார்பரேட் கம்பெனிலே கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி பேசுவாங்க. பின்னாடி நம்ம அரமண்டையர் பாப்பாப்புல பார்த்து எனக்கு டெல் பண்ணுறதா சொல்லல, ஸோ அந்த பின்னாடி அந்த நம்பர் இருப்பாப்புல, அந்த நம்பர் பாப்பாப்புல பார்த்துட்டு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறத பேசுவார், கம்யூனிஸ்டை பற்றி தெளிவாக பேசியிருக்கேன் பாருங்க, மார்க்ஸோட ஃபோட்டோ போட்டிருக்கேன், இந்த போர்டு ஓம் ஃபோட்டோவே போட்டு வச்சிருக்கேன், 910 அறிவியில் போட்டிருக்கேன், ஸோ இந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பானா, இதை கேட்டுருவாப்புல, கேட்டு போய் இந்த ஃபோட்டோ நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன், சிவன் கேரக்டராக ஃபோட்டோவாக இருக்கிறது வந்து கமலஹாசன், இந்த பிரேனிலா இருக்கும்ல, பிரேனிலா வந்து கம்யூனிஸ்ட் இந்த கதிர் அறுப்பாங்கல்ல, கம்யூனிஸ்டோட சிம்பிள் போட்டிருப்பாப்புல, இங்கிட்ட போட்டு மார்க்கோட மார்க்சன் இருப்பாப்புல, மார்க்கிஸ் மார்க்சிய கொள்கை கொண்டு வந்தார்ல அவர், இந்த அருவி தண்ணி வந்து பாருங்கள், இந்த அருவி தண்ணி வந்து 910 மாதிரி வர மாதிரி ஆர்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பல பூமிகள் மல்டிவர்ஸ் கான்செப்ட் அதை காட்டுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது, இமயமலையோட கனெக்ட் பண்ணுறாங்க, அதாவது வடநாட்டு சிவனோட கனெக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாம் என் பொண்ணு தான் வரைஞ்சா, அவர் ரொம்ப அறிவான ஆள் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா, இவர் பெருமையாக பேசிட்டு இருப்பாப்புல, இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலு போய் எங்க நம்ம நல்லா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவார், அரமண்டையா இது உனக்கு அப்புறம் தெரிஞ்சு, எனக்கே அது தெரியல உனக்கு அப்புறம் தெரிஞ்சுன்னு சொன்னோடனே, நான் வந்து உத்து பார்த்து கவனிச்சேன்னு ஒரு குருட ஆழ்வார், ஏய் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், என்ன உண்மையை சொல்லுன்னு அந்த பசங்க கூட பேசிருக்கோம், நான் விட்டு கேட்டேன்னு சொன்னே, அப்போ அவன் ஃபோட்டோ இங்கே வரைஞ்சிருக்கேன், உள்ள விட்டுறதப்பா போச்சு, நான் என்ன நினச்சேன் அவங்க மருமகனாக போகிறேன், நல்லா கண்டுக்காமல் இருந்தேன், மருமகனா என்னடா சொல்கிறேங்கிட்ட, நான் பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸ்டாக பழகிறாங்கன்னு இந்த விஷயம்லாம் எனக்கு போர்த்து பயங்கரமாக பற்ற வச்சுருவாப்புல, பற்ற வச்சு கடுப்பாயிறாங்க, அவருக்கு ஸ்கெட்சை போடுறாங்க தூக்குறதுக்கு, பணக்காரங்க வேலை அடுத்த வேலை அதாங்க, இங்கே கார் வந்து நிற்கும், பின்னாடி போஸ்டர் பார்த்தீங்கன்னா பெரிய எடுத்து பெண்ணு சொல்லி போஸ்டர் ஓட்டியிருக்கோம், ஏதோ பழைய படத்தோட போஸ்டர் ஓட்டியிருக்கோம்,
கனெக்ஷன் இப்படிதான் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். பல மெசேஜ் கடத்துவாங்க. நம்ம சின்னம்மா அவங்க கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. தருமன் கால் பண்ணுவாப்ல, இந்த வேவு பாக்குறாருல அங்கிருந்து தருமன் கால் பண்றாரு. தருமன் நகுலன் இவங்கெல்லாம் எங்கிருந்து வருவாங்க, எந்த கதையில வரும், சண்டை எந்த சண்டையில வரும் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்மளுடைய கிருஷ்ணனை போட்டுத்தருக்கு ஆள் வந்துருச்சு. இங்க மூணு பேர் என்ன பேசிட்டு இருப்பாங்க, இங்க பேசிட்டு இருக்கோம், நீ ஓடிடுங்கடா, ஓடி போய் நாயர்கடையில டீ குடிக்கிறான்னு வாப்ல. நாயர்கடை எதுக்கு ஒண்ணு கனெக்ட் பண்ணணும், ஒவ்வொரு வார்த்தையும் கனெக்ஷன். நாயர் அப்படின்ற ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுதுன்னா கேரளா கனெக்ட் ஆகுதுன்னு இருப்போம். கேரளான்னு போயிட்டோம்னா கம்பூரி கனெக்ட் ஆகுதுன்னு இருப்போம். இப்படிதான் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயங்களையும் கனெக்ட் பண்ணுவாங்க. அவர் கையில வச்சிருக்கிறது என்ன, அருவாள். அருவாள் வச்சு கருப்பனையும் போட வராங்க. கருப்பை எப்படி சும்மா வருவாப்பிலையா, கருப்பையெல்லாம் அடிச்சு பார்க்க கூட்டு ஸ்டேஷன் கூட்டி போறாங்க. ஸ்டேஷன் கூட்டி போனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அன்றைக்கி டேட்டை பாருங்களேன், 9/9, அது 2023 2021 டேட்லாம் தெரியல, ஆனால் 9/9/911 டக்குன்னு நினைக்கிறேன், மேபி பாருங்க. ஸோ விஷயத்தை சொல்லணும், ஜெயிலில் உடனே ஏய் நீ என்ன எத்தனை பேர் அடிச்சிருக்க, இதில் தாரத்தப்பட்டெல்லாம் வச்சு அடிச்சிட்டு போயிருக்கீங்கன்னு உடனே டக்குன்னு நம்ம பாலா வந்துடுறாங்க. பாலா வந்து நான் வந்து உனக்கு ஜாமீன் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் யார் அப்படின்னா, கந்தசாமி படையாச்சியோட போடணும்னு சொன்னோடனே ஏய் உண்மையான ஆளா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் மதுரை கனெக்ஷன், மதுரையை விட முடியுமாங்க, இங்கே என்னங்க இது. ஸோ இந்த மதுரை உள்ளே வருது. இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, நீ என்னையா பெரிய ஆளாக இருக்க, நானும் இப்படி தான் மதுரையில் பிகேன்னு ஒருத்தர் இருப்பாப்பிலையா, அவரோட பொண்ணை கரெக்ட் பண்ணி தான் இப்படி இன்ஸ்பெக்டர் ஆகியிருக்கேன்னு சொல்லுவாப்பில்ல. மதுரை திருமங்கலத்தை கனெக்ட் பண்ணுவாங்க. மதுரை திருமங்கலம் கனெக்ட் வந்துருச்சுனாலே மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் தான் மதுரை. அந்த மதுரையில் முருகன் கல்யாணம் ஆச்சு, யார் கூட, தெய்வானை கூட. அப்போ எங்கேருந்து மாப்பிள்ளை அழைச்சிருக்காங்க, திருமங்கலத்துலேருந்து, திருமங்கலத்துலேருந்து கனெக்ஷன். இதெல்லாம் நமக்கு புரியாது, இவங்க எல்லாருக்குமே தெரியும். மேபி இவங்க நமக்கு மெசேஜ் தாங்க கடத்திட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் நம்ம அறிவு வளர்த்துக்கிட்டாலே இவங்க சொல்கிற எல்லா ரகசியமும் உங்களுக்கு புரிஞ்சிடும். நீ அம்மா தான் முட்டாளாக இருக்கும், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்க சொல்லுவாங்க எல்லாம் சொல்லிட்டு, பா பெரிய ஆளாக இருப்பேன், நீ நம்மளியா, நீனா நீ கம்யூனிஸ்ட் கட்சின்னு நினச்சிட்டு இருந்தேன், பார்த்தா நீ நம்மளால் தானா அப்படின்றாங்க. ஒன்று ஒத்துக்கிறாய் ரெண்டு பேரும். ஸோ இவங்க அப்பா பார்க்குறாரு, பார்த்து அடிக்கிறாரு, என்ன நீ அவனை போய் இந்த ரோட்டில் தெருவில் டான்ஸ் ஆடுறவனுக்கு போய் ஜாமீன் எடுத்து வந்துட்டு இருக்கியா அப்படின்னா, ஆமாம் ஆக்சுவலாக அவனை ஜெயிலில் போடக்கூடாது, உங்களை தான் ஜெயிலில் போடணும்னு பொண்ணு எதிர்த்து பேசிகிட்டு இருக்குமா. கந்தனுக்கு ரெண்டு பொண்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இதில் ரெண்டு பேர் வச்சுருப்பாங்க, பாலா பாலா தான் எல்லாருக்கும் போடுவாங்க, ஆனால் அவங்களோட பேர் பால சரஸ்வதி. ரெண்டு பேர், ரெண்டு பொண்ணு, ரெண்டு பொண்ணை காட்டக்கூடாதுன்றக்காக ஒரு பொண்ணில் ரெண்டு பேர் வச்சுக்கிட்டாங்க. அவ்வளோதான் சத்துன்னு அரைஞ்சு உனக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், நான் ஃபாரின் மாப்பிள்ள, அதாவது பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த அது இந்த காலத்து ஜென்ரேஷன், அவங்க அம்மா ஒரு விஷயம் பேசுவோம், இந்த விஷயம் தான் மெசேஜ், இதெல்லாம் சும்மா கிடையாது அவங்க பேசுகிற டைலாக்ஸ்லாம். இந்த காலத்து ஜென்ரேஷன் தெரியாமல் பண்ணிட்டாங்க, எதுனா இந்த காலத்து ஜென்ரேஷன் ஜென்ரேஷனை பற்றி பேசுகிறாங்க. இது நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இது என் ஜென்ரேஷன், என் ஜென்ரேஷனில் நான் சொல்கிறத நடக்கணும், நான் சொல்கிறதான் சட்டம், நான் சொல்கிறதா ரூல்ஸ். அதாவது கந்தன் ஆண்டுகிட்டு இருக்கும்போது இப்படி கொடுங்கோல் ஆட்சி தான் பண்ணியிருக்கான்றது தெளிவாகவே காட்டியிருக்காங்க. இதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. கார்பரேட்டாக தான் இருந்திருக்காப்புல, யாருக்கு கீழேனா மேலே இருந்த மாய கை கீழே. இவருங்க ஃபோன் பண்ணி அந்த நல்லாக்கு கால் பண்ணுறாங்க, அங்கே வந்து கம்யூனிஸ்ட் கட்சி பார்ட்டிலேருந்து அந்த பையன் எடுக்கிறான், பவுன்ற எடுத்துகிறான். ஆனால் இவன் செத்துரு வந்ததில் ரெண்டு தடவை இவன் கேரக்டர் காட்டுவாங்க. இப்போ என் கேரக்டர் என்னென்னு டிகோட் பண்ணலை, எனக்கு சரியாக புலப்படலை, உங்களுக்கு இந்த கேரக்டர் இவங்க எந்த யாரை சொல்ல வரணுன்றது தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவர் சொல்லுவார், நீங்கள் வேணால் எங்கள் அப்பா தேட்டருக்கு வந்துருங்களேன் அப்படின்னு சொல்லுவார், எங்கள் அப்பா தேட்டரில் வந்து நீங்கள் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அந்த தேட்டருக்கு போகிறாங்க, தேட்டரில் என்ன படம் ஓடிக்கி இருக்கட்டும், ஏதாவது படம் ஓடலாம், அனகொண்டா படம் ஓடிக்கிருக்கோம், அந்த அனகொண்டா படத்தை பார்க்க போவாங்க இல்லை. அப்போ ஒரு இவர் நம்ம அரமண்டா இருப்பாப்பில் இல்லை, அவர் சொல்லுவாப்பில் நல்ல பாங்குடா அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருப்பார். அது கீழேருந்து பக்கத்தில் இருப்பார் இன்னொருத்தர், அவர் சொல்லுவார், அது நல்ல பாம்புலனே, மலைப்பாம்பா, அந்த மலைப்பாம்புனே அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இந்த ஸ்டே அந்த ஆப்ரேட்டர் ரூமில் பேசிகிட்டு இருப்பாங்களே, இந்த இது செட் ஆகாது இந்தாங்கன்னு சொல்லிட்டு அமௌண்ட் கொடுப்பாப்பில். இவங்க பெயில் எடுத்தாங்கல்ல, ஸோ அதுக்கான காசு கொடுப்பாங்க. என்ன அமௌண்ட்டு செட்டில் பண்ணி என்னை கழட்டி விடலாம் பார்க்குறீங்களா, இல்லை உனக்கு எனக்கு செட் ஆகாது, நீ வந்து பணக்காரட்டு பொண்ணு, என் கூட வந்து கஷ்டப்பட முடியாது அப்படின்னா, நீ பிராடு விட்ற, எங்கள் அப்பாக்காக தான் நீ இப்படி பண்ணுறேங்கிட்டா, ஆமாம் கடைசி வரைக்கும் உங்கள் அப்பாவோட சண்டை விட்டு என்னால் வாழ முடியாது, எனக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, என் பிரச்சனையோட வந்து கஷ்டப்பட முடியாது ஒரு நாள் அப்படின்னு நிறைய விஷயம் பேசி பிரேக்கப் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இதில் குறிப்பான ஒரு டைலாக் ஒன்று வரும், அப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறப்ப, அந்த குழந்தைக்கு ஓம் பேர் வச்சுக்கவா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இது இதெல்லாம் ரொம்ப கான்ட்ரவர்சியாக இருக்கும், நான் பேசினா ஸோ அதான் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் என்ன ப்ரோ இங்கே இருக்குது, எங்களுக்கு தெரியும், அதனால அது கான்ட்ரவர்சியாக பேசக்கூடாது, இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு டைம் வரும், நீங்கள்லாம் மெச்சூரிட்டி ஆயிருங்க அப்போ பேசுகிறேன் அதெல்லாம் ஓகே. பேசிகிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருப்பாங்களா, அழுதுகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்து பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது சரி நம்ம வேணால் கேரளாவுக்கு ஓடி போய் திருட்டுத்தனமாக கல்யாணம் வச்சுருவோமே. கேரளா ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க, யார் யாரெல்லாம் இந்த விடாது கருப்பு சீரீஸ் பார்த்தீங்களோ, ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு ரகசியத்தை ரிவல் பண்ணுறேன், முக்கியமான கட்டம் இந்த வீடியோவில். ஒடிசாலேருந்து தான் அந்த இது இருக்குல்ல, அந்த கருப்பு சாமியோட ஆற்றல் வருது. ஒடிசாலேருந்து ஒரு நபர் வராரு, அவரோட பாடியிலேருந்து தான் இந்த விடாது கருப்பு சீசனே ஆரம்பிக்குது ஓகேவா. விடாது கருப்பு ஒடிசாலேருந்து ஒரு நபர் வராப்பில், ஒரு வயதான தோற்றத்தில் வராரு, அவர் புக்கு வச்சுருக்காரு, அந்த புக்கில் வரையப்பட்டிருக்கு, ஒரு டாக்டரோட ஃபோட்டோ வரைஞ்சிருக்கும், அந்த டாக்டர் சென்னையில் இருக்கார். இந்த கதை எங்கே நடந்துகிட்ருக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஒடிசாலேருந்து நடக்குது. ஒடிசாவில் தான் நீ பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்கில் படத்தில்,
பூரி ஜெகநாத் அங்கேருந்து நடக்க நடக்குது. நடந்து எங்கே வருது? சென்னையில் முடியும். சென்னையில் வந்து இவர் இந்த புக்கை கட்ட கொடுத்துட்டு அந்த ஒரு வால் இருக்கும், பெரிய வால், அந்த வாலை நம்ம அப்படியே மாற்றி அருவாளை மாற்றிக்கோங்க. ஸோ அந்த அருவாளை தான் கொடையை வச்சுருப்பாரு முன்னாடி. இவர்கிட்ட கொடுக்குறாங்க. இவர் கேரக்டர் என்ன ஆகுது? அதுக்கப்புறம் அந்த விடாத கருப்பில் சொல்லிட்டு இருக்கேன், அந்த கேரக்டர் தான் எல்லாத்தையும் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணும். எதிர்காலத்தில் இதெல்லாம் நடக்கும்போது தெரிஞ்சு அதெல்லாம் தடுக்கிறதுக்கு மாத்திரக்கு வேலை பார்க்கும். இவருக்கு டைம் முடிய போகிற டைமில் இவர் கொண்டு போயிட்டு இருப்பார் ஒரு பஸ்ஸில், அதை ஒரு இடத்துக்கு போக சொல்லியிருக்கோம். அவர் ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருப்பார். அங்கே எங்கே போய் இன்னொரு நம்பர்கிட்ட கொடுப்பார் தெரியுமா? கேரளாவில் ஒரு நம்பரில் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது கேரளாவில் ஒரு நம்பர்கிட்ட அந்த புக்கை கொடுத்து போவார். அந்த கேரளாவில் ஒரு நம்பரோட புக்கு வரைஞ்சிருக்கும், அந்த ஃபோட்டோ, அதாவது அந்த புக்கில் ஒரு படம் வரைஞ்சிருக்கும். அந்த நம்பர்கிட்ட இந்த புக்கை கொடுத்துட்டு இந்த இதை கொடுக்கணும், கொடுக்கும்போது செத்து போயிடுவான். இப்படி லூப்பாக நடக்கும். உன்னுடைய பிறவி பலன் என்ன அப்படின்னா, இந்த ஒடிசாலேருந்து ஒரு இப்போ ரீசெண்டாக கூட ஒடிசாவில் சாவியை திருடப்பட்டு தமிழகத்துக்கு கொண்டு போக பிடிச்சுன்னு சொன்னாங்கல்ல, இது மறைபொருள் மெசேஜ் கடத்துறானுங்க. இந்த லூப் ஆரம்பிச்சிச்சிடான்னு சொல்கிறதுக்காக இந்த விஷயத்தை ரொம்ப பரபரப்பாக்குனாங்க. இல்லை நீங்கள் என்ன நினைப்பீங்க, சும்மா கலாய்க்கிறாங்க, வேறு ஒரு அரசியல் நினைப்பீங்க. இதுக்குள்ளே தான் மறைபொருள், மிகப்பெரிய ரகசியமே இருக்குது. அந்த சாவி தான் நான் சொல்கிறேன். இந்த விடாது கருப்பு பார்த்த எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் என்ன விஷயம் தெரியும். அங்கே ஒடிசாலேருந்து இங்கே வந்துருச்சா, தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போகும், கேரளாவுக்கு போகிறதா இங்கே சொல்லுவாங்க. திருட்டு தினமும் வேணால் கேரளாவில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாமே. இது சேரநாடுன்னு சொல்கிறோம், இந்த சேரநாட்டில் தான் ஆரவள்ளி சூறவள்ளிக்கு பெரிய அதிகமான ஒரு டிமாண்ட் இருக்குது. கேரளாவில் தான் அதிகமாக பெண்கள் இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், புரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் கர்நாடகாவில் போய் ஹனிமூன் போய்க்கலான்னு வாங்க. கர்நாடகாவில் யாரோட இது இருக்குது? நம்மளுடைய முருகனுக்கு வந்து பிறந்ததும் இறந்ததும் எங்கே இருக்குன்னு தேடுங்க, கந்தன் சீரிஸ் பார்த்தவங்க தெரியும். அதுக்கப்புறம் அந்த ட்வின்ஸை பேசி ஆகணுங்க, அது பேசாமல் எப்படி போகிறது ட்வின்ஸு, அதை குறிக்கிறதுக்காக. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கேரக்டரையும் அப்பப்போ மாற்றிப்பாங்க, கேரக்டர் வைஸாக மாற்றிப்பாங்க. ஓகேவா? இங்கே ஒரு பொண்ணு வந்து இவங்க மேலே டாவடிச்சுட்ருக்கோம், அதை ஒர்க் பண்ணுறாங்கல்ல ரெண்டு பேரும், ஒர்க் பண்ண இடத்துல ஒரு பொண்ணு டாவடிச்சுட்ருக்கோம், ஏன் அவளை மாதிரிலாம் என்னால் பேச முடியாது, வைக்க முடியாது, ஆனால் அவளை தான் நீ கரெக்ட் பண்ணிட்டேன்னு. நீ பேசிட்டு பையன் ரெண்டு பேர் கான்சி ரொம்ப முக்கியமான தேவை கட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே வந்து பேசிட்டு உங்கள் பொண்ணு வந்து மெட்ராஸ் போகலை, ஃப்ளைட்டில் வந்து ஏறலை போகல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவர் சொல்லுவாங்க, இவனும் வந்து நம்ம பேர் இருக்கா அப்படி இல்லை, இவங்க ஆனால் வேற ஒரு இடத்துக்கு இங்கே போகிறாங்க, ஆனால் இவன் என்ன கனெக்ட் பண்ணி விட்ருவான்னா, உங்கள் பொண்ணு அவனு ஓடி போயிட்டாங்க அப்படின்வாங்க, கோயம்புத்தூர்லேருந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. எங்கே போகிறாங்க? கேரளாவில் போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறதா பிளானிங் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே நடந்த விஷயத்தை இங்கே தெரிஞ்சுக்கிட்டாப்புல. பஸ்ஸில் போயிட்டுருக்குது யார் அப்படின்னா, நம்மளுடைய நலசுகமோ அந்த பவுனுன்ற வரும் போயிட்டுருப்பார். நாய் குறுக்கள் வந்துடும், கொண்டை ஊசி வளைவு, நோட் பண்ணிக்கோங்க. கொண்டை ஊசி வளைவை பற்றி நம்ம டைரி படத்தில் சொல்லியிருப்போம். கொண்டை ஊசி வளைவில் போயிட்டுருக்கு வண்டி. வண்டியை நோட் பண்ணிங்கன்னா தான் ரகசியமே இருக்குது. ஸ்ரீதேவின்னு சொல்லிட்டு மேலே போர்டு போட்டிருப்பாங்க, கீழே முருகன் துணை சம்பந்தம், கீழே நம்பர் பிளேட்டு, அதெல்லாமே தேவையில்லை. அது எங்கே போயிட்டுருக்கு அப்படின்ற ஊர் பேரை பாருங்களேன், இந்த ஊர் பேர் கோவை. இந்த ஊர் பேருக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்குது, தேடி தெரிஞ்சுக்க. அது பிறகு என்ன, பரமக்குடின்னு ஒரு ஊர் பக்கத்தில் தான் இந்த ஊர் இருக்குது. இந்த நாய் இங்கேருந்து பார்த்துட்ருக்கு. லூப் ஒவ்வொன்றா காரண காரியமின்றி இங்கே லூம் நடப்பதில்லை காஸ்மோரா. இந்த நாய் வெயிட் பண்ணிட்டே இருக்குது. கரெக்டாக ஒரு அம்பாஸ்டர் கிராஸ் ஆகுது, இந்த அம்பாஸ்டர் துரத்திக்கிட்டே போகுது. இந்த அம்பாஸ்டர் லூப்பில் எதுக்குன்னு தெரியல, சம்மந்தமேல அந்த அம்பாஸ்டர் துரத்திட்டு போவோம். இந்த பஸ்காரி வந்து லாரி ஏற்றி நாயை ஏற்றிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணிடுவாப்ல. கிராஸ் பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னா, நாய் காலில் ஏற்றிட்டு பஸ் அப்படியே பள்ளத்தில் கவுருது, பள்ளத்தில் கவுந்து ஆக்சிடென்ட் ஆகுது. இடைவெளியை போடுறாங்க, இங்கேயே குடிச்சுட்டு வர ஓடிடாதீங்க, வீடியோ எடுக்கணும். அந்த கடையை உடச்சிட்டு கீழே விடுவோம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு மாதிரி இருக்கும், அதெல்லாம் இடிச்சிட்டு போகும்ல. கீழே அங்கே உடஞ்சிருக்க போர்டு பாருங்களேன், அந்த போர்டு தெரியணுன்றக்காகவே அந்த போர்டை வச்சிருப்பாங்க, குணா பெட்டி கடை. இது எதுக்கு அந்த காலத்தில் குணான்றோட கனெக்ஷன் வருது? குணா குகைன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கேயும் அவர் என்ன பண்ணுவார், இதே மாதிரி மலையிலிருந்து தான் சாவார் கிளைமேக்ஸில். இது ஏன் கனெக்ட் ஆகணும்? இதில் ஆளவந்தான் படம் தான் கனெக்ட் ஆகும் சொல்கிறேன் பாருங்கள். அது கீழே விழுந்துரு கரெக்டாக அந்த பாருங்களேன், அந்த உழுவுற இடத்த பாருங்களேன், சவுத் இந்தியா மாட்டு காட்டியிருப்பேன், பள்ளத்தில் உழுவுறாப்பில் விழுந்து அடிபட்டுறாரு. இந்த நாய் தானே சனி, இந்த நாய் அடிங்கலாம் சொல்லி விரட்டிட்டு இருப்பாங்க. இந்த நாய் ரெண்டு மூணு அடியெலாம் போட்டுட்டு கீழே பள்ளத்துக்குள்ள இறங்குது, கரெக்டாக கமலஹாசன் கிட்ட தான் நிற்கிது. கால பைரவர் இந்த டைமிங்கில் சும்மா ரெப்ரசென்ட் பண்ணுறக்காக நாய்களை ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்றது, நாய்கள் மனிதன் கூட இருக்கணும், புரியும் நினைக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள். இந்த நாய் மூலியமாக தான் இவரை கண்டுபிடிப்பாங்க, கண்டுபிடிச்சி இவரை காப்பாற்றி கொண்டு போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ அவங்க தேடி வருவாங்க, யார் யாரெல்லாம் இங்கே உயிரோடு இருக்காங்கன்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஒருத்தர் நல்ல சிவன், ஒருத்தர் உயிரோடு இருக்காரு, இன்னொரு பொண்ணு உயிரோடு இருக்காங்கன்னு. ஓகே, நம்ம பொண்ணை கூட இருக்கலாமே, அந்த பேர் வேணால் வேற சொல்லியிருப்பாங்க, பார்வதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல நாய் உள்ள என்டர் ஆகுது, இந்த இடத்துல பார்வதின்ற பேர் கனெக்ட் ஆகுது. அதாவது காலபேரவர் யாரோடைய ஜெராக்ஸ்ன்னு சொன்னாங்க, சிவனோட ஜெராக்ஸ். சிவனுடைய மனைவி பேர் என்ன? பார்வதி, புரியும் நினைக்கிறேன். இப்போது காலபேரவர் அவதாரம், ஐயா அவங்க பேர் இப்போ திருட்டுத்தனமான கல்யாணம் போயிருக்காங்க, ஸோ பேரை மாற்றி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனோடனே, அது நம்ம குழந்தை இல்லைனே, அது வந்து ஏதோ சின்ன பிள்ளை அப்படின்னு சொன்னோடனே, இங்கே தான் இவன் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கமலஹாசனை கண்டுபிடிச்சிருவாங்க, கமலஹாசன் அடியை பாருங்கள், எங்கே அடிச்சிருக்குன்னு பாருங்கள், லெஃப்ட் சைடு ஃபுல்லாக மார்க் பண்ணி மூடிருப்பாங்க, ரைட் சைடு மட்டும் தான் தெரியும். 20% அவர் உயிரோடு இருப்பார் தப்பிக்கிறதுக்கு. ஸோ பாசிட்டிவாக பேசி அவருக்கு நல்ல விதமாக அவரை என்கரேஜ் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க.
ஏண்டா நீ எவ்வளோ ஆட்டம் ஆடிட்டு இருந்த, அப்போ ஆட்டமும் பின்னாடி ஜீசஸை காட்டுவாங்க, நீ நிறைய மெசேஞ்சர் வருவானே, ஸோ ஜீசஸும் எப்படி தானே குடும்பப்படுத்தி கொண்டிருப்பாங்க, அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. சிப்பா சிம்பாலிக்கான ரெப்ரஷன் தான், ரொம்ப நான் டீட்டெயிலாக போயிருக்க மாட்டாங்க, நான் டீட்டெயிலாக தான் இருக்கும். ஒன்று நினச்சா நான் கொண்டு வர முடியும், ஸோ நான் பண்ண மாட்டேன், நான் பாவம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் டைலாக் பேசுவாப்பில். சிவன் எப்படி பார்த்துட்டான் பார்த்தியா, நான் எப்பயுமே தொழுறு, அது சொல்ல ஆறு வேலை தொழுகிறவே ஏழு வேலை தொழு அப்படி சொல்லுவாங்கிட்டேன், அந்த மாதிரி சாமி கும்பிட்றேன். ஸோ நான் வெளியூருக்கு போனால் கூட அந்த சாமி சிலையை கொண்டு போய் தான் நான் கும்பிடுவேன். ஸோ ஏன் சிவன் உனக்கு பழி வாங்கிட்டான் பார்த்தியா அப்படின்னு பேசிட்டு இருப்பாப்ல. ஏன்னா இவன்ட்லாம் நானே பேசிட்டு அந்த ஆக்சிஜன் லூப்பை பிடிங்க விடுங்கண்ணே, அவன் படுத்து செத்து போயிட்டாங்க. அதெல்லாம் நம்ம போனால் 10% உயிரோட இருக்க அந்த பணத்தை நம்ம என்ன பண்ணுறது, ஏன்னா இல்லைனா 20% என்ன இல்லை இல்லை 10% எனக்கு கொடுத்துருச்சு. கர்ணன் கேரக்டரில் என்ன வரும், சாப்பிட்றப்போ உயிரை கூட எனக்கு கொடையாக கொடுக்க கேட்பாங்க இல்லை, அந்த ஒரு சீக்வன்ஸில் வரும். 10% 20% 10% எனக்கு கொடுத்துரு, அதை மட்டும் வச்சு நீங்கள் போகிறேன், அதையும் கொடுத்துரு செத்து போயிரு அப்படின்னு வாப்பில். ஸோ இதெல்லாம் சும்மா அந்த வரலாற்று ரீதியாக ரிப்பீட் பண்ணுறோன்றதை காட்டுறதுக்காக. இவர் கன்னடியை பார்த்து ஃபீல் பண்ணுவாப்பில், நம்ம முகம் எப்படி இருந்துச்சு இப்படி மாறிடுச்சுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நிறையா அந்த பாட்டு வரும் உங்களுக்கு தெரியும், அப்புறம் ரொம்ப க்யூர் ஆக்கி அவர் அனுப்பி விட்ருவாங்க இங்கேருந்து கிளம்புறாப்பில். இங்கே கிளம்பும் போது நல்லா நோட் பண்ணுங்கள், இந்த கிளம்புற இடத்துல சர்ச், அந்த சர்ச் மாதிரி ஒரு இடத்துல தான் நடந்துருக்குது அந்த ட்ரையாங்கிளை. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து இலுமினாட்டி குரூப்ஸ் எல்லாம் வச்சுருக்க ஒரு தனியாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அவங்க ஆட்களுக்கு மட்டும் பண்ணுற மாதிரி. இது ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்துலேயே ஏதோ ஒரு படத்தில் பார்த்தேன், இந்த சீக்ரெட் சொசைட்டிக்கு மட்டுமே தனியான ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துருக்கேன். அந்த தமிழ் படமா இல்லை ஹாலிவுட் படமானு தெரியல, அந்த சீக்வன்ஸ் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, அது என்னன்னு சரியாக தெரியல, அது தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் அந்த கோயிலேருந்து ஒரு நம்பர் ஓட்டியிருக்கும், கிட்டத்தட்ட நீங்கள் என்ன நினைப்பீங்க, அதில் 15-16 போட்டிருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க, கிடையாது. அந்த அந்த ஒன்று ரெண்டு பக்கத்து கோடு போட்டிருக்காங்க, அந்த கோடை மட்டும் தூக்கிட்டுங்க, 5-6. இவர் வீட்டுக்கு வந்து க்யூர் ஆகிட்டார்ல, அந்த பாலாவை பார்க்க வந்திருக்காங்க. பாலாவை பார்க்க வந்தபோது எதுக்கு இங்கே வந்து அப்படின்னுட்டோன்னே, இப்போ தான் எங்களுக்கு குட் நியூஸ் வந்திருக்கு, எங்கள் ஒய்ஃப் மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், அவள் இப்போ தான் மாசமாக இருக்கலாம், தேவையில்லாத வேலை பார்க்காத போயிரு அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணுவாங்க. ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு 5000 போய் கூட சொல்லலாம், நான் ஒரே ஒரு போய் தான் சொன்னேன், நீ செத்து போயிட்டேன்னு சொல்லி. ஸோ அப்புறம் அவங்களுக்கு கொஞ்ச நாள் பண்ணாமல் தான் இருந்தால் அடம் பிடிச்சான், நாங்கள் அப்புறம் கஷ்டத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி போயிட்டான், இந்த உலகத்துக்கு நான் உனைய கொல்லாமல் விடுறது எதுக்கு, உனைய எதுக்கு உயிரோட விட்டுருக்கேன், உனக்கு கொள்றது பெரிய விஷயமே கிடையாது, நான் பாவம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. சரி உனக்கு எவ்வளோ காசு வேணா கேள்வி கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பல அப்படின்னா, இல்லை எனக்கு எதுவுமே தேவையில்லை, போகிற போட்ட ஏதாச்சும் விட்டு போவார். உங்கள் பொண்ணை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, இப்போ நான் அவங்களுக்கு அவன் பொண்ணை அதனால தான் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லுவார். இப்போ அந்த ஆக்சிடென்ட் ஆன பார்த்துக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்கல்ல, இப்பாங்கல்ல அங்கே வந்து நன்றி சொல்கிறக்காக வந்திருப்பார். அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கும் போது பின்னாடி சீமான்ற பேர் போட்டிருக்கும். ப்ரோ சீமான்ற பேர் மட்டுமே ஏதோ படம் பேர் ப்ரோடுன்னு கிடையாது, கடைசி ஆட்டத்தில் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு 2028-29 அந்த டைமிங்லாம் யார் திரும்ப லீடாக இருப்பா, சீமானும் கமலஹாசன் மட்டும்தான். எழுதி வச்சுக்க, நானும் ஒரு திருக்கதிசி அந்த டைமிங்கில். அப்படி பொத்தினி நில்லையா ஓரமாக. ஸோ இதெல்லாம் மெசேஜ்ப்பா, நடக்க போகிறது நடக்க போகிறது தான், அது விஷயத்தை நம்ம முன்னாடியே சொல்கிறோம், புரிஞ்சதையும் புரிஞ்சுக்கோ. அடுத்த டைமிங்கில் சீமானும் கமலஹாசன் தான் இருப்பாங்க, இவன் எந்த கட்சி இருக்காது, ஒரு கட்சி இருக்காது அந்த டைமிங்கில். பேசிட்டு போது செத்து பொழைச்சவங்களாம் கடவுளுக்கு சமம், நீயும் கடவுள் தான் அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படி பார்த்தா நீங்களும் தான் கடவுள் அப்படின்னு நிறைய விஷயம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நாயை பற்றி பேசுவாங்க, சனியன்னு சொல்லுவாங்க, அதோட பேர் சனியனா சாட்டன். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு சனியன் பேர் வச்சிட்டோம், அதாவது சனிக்கிரகம்ன்றது வந்து கெட்டதே கிடையாது, சனின்ற திட்ட வார்த்தையும் கெட்ட வார்த்தை கிடையாது, அப்படி கெட்ட வார்த்தையை மாற்றி வச்சிட்டாங்க, அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ பேசிட்டு இருக்கும்போது நாய் யார் விட்டாலும் வராது, சோறு போட்டால் மட்டும் தான் வருவாங்க, இவருக்கு பாசமாக கூப்பிடுவாப்ல, இவர் கூப்பிட்டோடனே உடனே வந்துடும். ஸோ பாடுற அந்த சனியனை இவர் கூட வந்து காலை நக்கி மன்னிப்பு கேட்குதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இந்த நாய் வந்து அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, தெருவில் எங்கிட்ட கிடைக்கிற சாப்பிட்டு சுற்றி இருக்கும், யாரோட இந்த நாய் யாரோடதுன்னு கேட்பாரு, இது யாரோட நாயும் கிடையாது, யார் சோறு போடுறாங்களோ அங்கே போய் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாய் மாதிரி தான் நானும் அப்படின்னு சொன்னேன், எல்லாரும் கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகிறாங்க. இந்த நாய் வேணா நான் கூட்டி போவாங்கன்னு, ஏ சனினுக்கு வந்து வாழ்வை போடுறான்னு, இந்த நாயை வந்து அந்த காலை நக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த நாயை கூட்டிகிட்டு அவர் கிளம்புறாரு இங்கேருந்து. அடுத்த சாட்டில் கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வராங்க, ரயில்வே ஸ்டேஷன் வராங்க, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்புற பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. கம்யூனிஸ்ட்டை பற்றி ஒரு பெரிய கான்வர்சேஷன் போகும், பயங்கரமான சீன் இதெல்லாம். ஸோ கம்யூனிஸ்ட் பற்றி பேசுவாங்களா, ரஷ்யாவை பற்றி பேசுவாங்க, இந்த எக்கனாமிக்கல் பற்றி பேசுவாங்க, மணியை பற்றி பேசுவாங்க, காசை பற்றி பேசுவாங்க, காசு இந்த கேஷ்லெஸ் எக்கனாமி, இந்த பணம் இல்லாதது, அமெரிக்கா, இது நிறையா பற்றி பேசுவாங்க. சோவியத் யூனியன் ஒன்று கிடையவே கிடையாது, அது மொத்தமாக நாடே துண்டாடிடுச்சுன்னு வாங்க. ஃப்யூச்சரில் சோவியத் யூனியன் சொல்லக்கூடிய ரஷ்யான்றது நாட்டை அழிக்கப்படும், துண்டு துண்டாக பிரிக்கப்படும்னு நினைக்கிறேன், அது தெளிவாகவே சொல்லிட்டாங்க இதில். இப்போ பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு ஒரு விஷயத்தில் தெளிவாக அவர் சொல்லுவார், இப்போ தாஜ்மஹால்னு ஒரு விஷயம் இருக்குங்க, தாஜ்மஹால் வந்து இடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தாஜ்மஹால் இடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எல்லாரும் லவ் பண்ணுறது நிப்பாட்டிடுவீங்களா, கிடையாது தானே அப்படின்னு சொன்னால், லாஜ் லவ்ன்றது வந்து ஒரு ஃபீல், எமோஷ்னல் அப்படின்னு. கம்யூனிஸ்ட்டும் அதே மாதிரி எமோஷ்னல் தான் சொல்லுவாங்க. கார்லல் மாஸ்க்னு ஒருத்தருப்பில்ல, அது ஐயோலந்து தலைமுறை நீங்கள் பேரலாம், மார்க்சிய கொள்கைன்னு வாயில்ல, அவர் வந்து ஒரு அவருக்கு தான் இந்த உணர்வு வந்துச்சு. ஆனால் அவர் வரதுக்கு முன்னாடியே இந்த கம்யூனிஸ்ட் சம்மந்தப்பட்ட உணர்வுகள் எல்லார்ட்டையும் இருந்துச்சு, இவர் தான் வெளியே கொண்டு வந்து இதை எழுதி வச்சாருன்னு சொல்கிறாங்க.
இப்போ அந்த லவ் அப்படின்ற வார்த்தையை இப்போ தான் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, அதாவது காதல் அப்படின்ற வார்த்தை இப்போ தான் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த உணர்வு ஆதியிலிருந்தே இருந்திருக்கும், அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறீங்க அவ்வளோதான். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பேட்டர்ன் இருக்குது, புரியுது அவங்களுக்கு, மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த யூனிவர்சல் பேட்டர்ன் சொல்லுவாங்க, இந்த கோல்டன் ரேஷியோ, இந்த நம்பர்ஸு, எண் கணிதம், இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது. இந்த ராமானுஜர், ஆரியப்பட்டாதாங்க இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லை, இதெல்லாம் இவங்க கண்டுபிடிக்கலை, ஆல்ரெடி இருக்குது, இருக்கிறத இதுதான் அப்படின்னு சொல்லி நமக்கு எடுத்து கொடுத்தாங்க அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், இங்கே எதையுமே யாருமே உருவாக்கலை, ஏற்கனவே உருவாக்கப்பட்டது தான். அந்த உருவாக்கப்பட்டது என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, இவ்வளோதான் விஷயம், அதை தெளிவாக சொல்லியிருப்பார். ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது பிளட்டை பற்றி நிறையா பேசுவாங்க, பிஸ்னஸ் பற்றி தான் பேசுவாங்க. நீங்கள் அமெரிக்கா கைக்கூலி, அமெரிக்கா கொடுக்குற எலும்பு துண்டை வாங்கி தின்ற நாய்கள் ரொம்ப ஹார்ஷாக பேசியிருப்பாங்க. இந்த கார்பரேட்டை பற்றியும் கம்யூனிஸ்டை பற்றியும் பயங்கரமாக பேசியிருப்பாங்க. ஸோ பேசும்போது டபக்குனு கை கலப்பாயி ரெண்டு பேரும் அடிச்சுட்டு உருள அளவுக்கு ஆகிப்பிடும், இவர் அவர் அடிச்சுப்பாள், அவர் இவர் அடிச்சுவார். இந்த சீக்வன்ஸை மட்டும் நீங்கள் திருப்பி ஒருட்ட பாருங்களேன், ஏன்னா நிறையா ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். வந்து இவர் முதல் உள்ளே போய் கதை முடிப்பார், அதுக்கப்புறம் இவரை வெளியே தள்ளி விட்டு தண்ணி எடுத்துகிட்டு வாங்க சொல்லி இவரை தள்ளி விட்டு கதை மட்டும் போயிடுவாங்க. ஸோ சுயநலத்தை காட்டுவாங்க, இவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு அப்படின்னு இருப்பாரா உள்ளே போனேன், அதாவது இவருக்கு என்ன நல்லவனுக்கு அவர்த்தன் கெடுதல் பண்ணுறான்னா அவனுக்கு கெடுதல் தான் நடக்கும்ன்றதை தெளிவாக காட்டியிருப்பாங்க. இங்கே உள்ளே போனோடனே நம்ம ஒருத்தர் இருப்பாப்பில்ல, இவர் வந்து டீசெண்டாக கொஞ்சம் புக் படிச்சுட்டு இருப்பாப்பில்ல. இப்போ தான் நான் சொன்னேன், இதை சொன்னேன்ல, இவர் 4000 ஏன் கனெக்ட் ஆயிடுச்சுன்னு, இவருடைய பின்னாடி போட்டிருக்க அந்த நம்பரை பாருங்கள், அவர் உட்காந்துருக்க சீட் நம்பரை பாருங்கள், 13. நான் சொல்கிறேன் அந்த 13 கனெக்ட் பண்ணுற கூட்டம்லாம் கற்றுக்குட்டியே, புரியுதா அவங்களுக்கு, அதெல்லாம் கற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால தான் இன்னும் முழுசாக அந்த பூமியை டேக் ஓவர் பண்ண முடியல, முழுசாக மனிதர்களை கட்டுப்படுத்த முடியலை. அதுக்கான காரணம் கற்றுக்கிட்டு தான் இருக்க பைத்தீங்க. ஆனால் அதுக்கு மேலே இருக்க கூட்டங்களுக்கு எல்லாமே தெரியும், அதுக்கு மேலே இருக்க கூட்டம் இல்லைன்னா இந்த 13 கூட்டம் கிடையாது, இந்த 13 கூட்டம் இல்லைன்னா மேலே இருக்க கூட்டத்துக்கு வேலையே கிடையாது. ஸோ இதான் விஷயம். பேசிகிட்டு இருப்பாங்க, எல்லாம் பேசுவாங்க, நிறையா பேசுவாங்க, சான்ஸ்கிருதையும் மறந்தாச்சு, கடவுளையும் மறந்தாச்சு அப்படின்னு வாங்கி, சான்ஸ்கிருத புழக்கத்தில் இல்லை இல்லை சொல்கிற வராங்க. சமஸ்கிருதத்துலாம் ரகசியம் நிறையா இருக்குது, ஆனால் நமக்கு சமஸ்கிருதம் தெரியாது, அதுக்காக நமக்கு நிறைய விஷயம் கண்டுபிடிக்க முடியல. எந்த ஒரு மொழி உலகத்திலே இருந்து துடைக்கப்படுதோ அந்த மொழியின் மூலயமா நிறைய ரகசியம் தெரிஞ்சுக்கலாம்னு அர்த்தம். அதே மாதிரி தமிழ் மொழி ஆக்கிறதுக்கு இவ்வளோ துடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்குள்ளே இருக்க ஒரு ரகசியம் இன்னும் உங்களுக்கு புரியலை. பல சித்தர்கள் நூலை தொட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஒரு புக்கை பற்றி பேச வேண்டியது இருக்குது, அந்த புக்கை நம்ம அப்புறம் பேசலாம். இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு பாகம் படிச்சிருக்கேன், அந்த ஒரு பாகத்துக்குள்ளேயே பல விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம பேசலாம், அடுத்த ஒரு வீடியோவில் பேசலாம். ஆள் பாதி ஆடை பாதி பேசிகிட்டு இருக்கும்போது காந்தி உள்ள ஒரு வாப்பில், மகாத்மா காந்தி, காந்தின்னு வந்தாலே கந்தன் உள்ளே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இவங்க பேசிட்டு பிஸ்கட் கொண்டு கொடுப்பாரா, பிஸ்கட் சாப்பிட மாட்டாங்க, இது நீங்கள் வாங்கினதா இல்லை இன்னொருத்தவங்க கொடுத்தது, அப்போலாம் சாப்பிடக்கூடாது, பிஸ்கட் கொடுத்து ஏமாற்றி வைக்கும் போது பெட்டிலாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலாக இவன் தான் திருடேன், இவனே வந்து நல்ல மாதிரி வேஷம் போடுறது, இப்படி தான் அவங்கள்ட்ட எல்லாரும் வேஷம் போட்டுட்ருக்காங்க, அவங்களே திருடிங்க தான், அவங்கள்ட்ட வந்து அவங்க வந்து இப்படிலாம் திருடங்க இருக்காங்க மட்டும் தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான், அந்த பிஸ்கட் தூக்கி போட்டு இவர் சரக்கு கொடுப்பாளாம், இவன் வெறும் பிஸ்கட் தான் கொடுத்தான், இவன் ஆல்கஹால் கொடுத்துட்டு இருக்கான், இது எப்படி இது புரியல, இப்படி தாங்க இருக்காங்க. நீ நார்மலாக சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, இப்போ நம்ம பொலிட்டிக்ஸ்னே வச்சுக்கோங்களேன், நார்மலாக எல்லாருமே சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருந்திருப்பீங்க, சரக்குன்னு வைக்கிறான் எல்லாம் இந்த மாதிரி தான், இதை குடிங்க, இதை குடிச்சா உடம்பு அழுப்பு தீரும், அதுக்கு எவ்வளவோ மூலிகை கஷாயம் இருக்குது, அது குடிச்சா உடம்பு அழுப்பு போயிடும். ஸோ அது பண்ணாமல், அதை ப்ரொமோட் பண்ணாமல் என்ன பண்ணிட்டாங்க, ஆல்கஹால் குடிச்சா கஷ்டப்படுற ஹெவி வேலை பார்க்குறவங்களுக்கு செட் ஆகும், கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பொலிட்டிஷனே பேசுகிறாங்க, நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அரசியலுக்கு போகணும், இங்கே வந்து காலையில் இருந்து பார்த்தா என் பெட்டிங்கான லேப்டாப் கணக்கு எல்லாம் கணக்கிட்டா, ஆமாம் இங்கே இருந்தாங்களே அவங்க கூட உட்காந்துருந்தாலும் நான் வந்துக்கிட்டு போயிட்டான். இவர் மிஸ்டர் உத்தமர், பேரை பாருங்க உத்தமர், அதாவது உத்தமர்லாம் நம்பாதீங்க தான் சொல்ல வந்தது, அவர் மிஸ்டர் உத்தமர், அவர்லாம் எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டார், அவர் ரொம்ப ஜெனியூனான ஆளுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்களா, இல்லை இல்லை அவன் தான் இங்கே இல்லை, அவன் தான் மிஸ்ஸிங், உங்களோட சேர்த்து இன்னும் ரெண்டு பேருடைய பெட்டிலாம் தூக்கிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே ஒரு விஷயம் பேசுவாங்க, ஸோ ரொம்ப டீசெண்டாக இருந்தாங்க அவங்களாம், சான்ஸ்கிரம் பேசினாரு, நிறைய விஷயம் பேசினாரு அப்படின்னு சொல்லும்போது அப்பா சொல்லுவார், அது எப்படிங்க டீசெண்டாக கோட் சூட்லாம் போட்டிருந்தா திருடனா இருக்க மாட்டாங்களா, அதே மாதிரி கதர் வேஷ்டி போட்டவங்களாம் தியாகி அப்படின்னு வாப்பில் இந்த இடத்துலையும் காந்தியை கலாய்ச்சி விட்டுருப்பாங்க. இதுதான் ஹேராம் படத்தில் வந்து அந்த காந்தியை போட்டதில் கேரக்டர் கமல்ஹாசன் நடிச்சாருன்னு நினைக்கிறேன். ரெண்டு நாள் ட்ரைனிங் தான் நிற்க போது, ஸோ சொல்லுவாங்க என் பெரிய ஆக்சிடெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒடிசாவில் இப்போ ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்துச்சு, அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி நிறைய பேர் பல விதமாக பேசினாங்க, இணையதள பொருளில் வீடியோவே போட்டிருந்தார் அந்த ஊரை பற்றியும். இப்போ இவர் சொல்கிறாங்களே இந்த ஊரை பற்றி, ரெண்டு பேருமே பி பி அப்படி தான் இருக்கும், ரெண்டு லிட்டராக தான் இருக்கும், தேடி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, நிறைய பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க காட்டுவாங்க. அப்போ அந்த ஷார்ட் காட்டுவாங்க பாருங்கள், அந்த ஆக்சிடெண்ட்டான ஷார்ட்டை காட்டுவாங்க, அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். எப்படி நீங்கள் கோரமண்டல் பார்த்தீங்களோ இதுவும் கோரமண்டல் தான், அது மேலே ஏறி எப்படி கடந்துச்சோ அந்த அப்ளாங்கில் பார்த்தீங்கன்னா அந்த கோரமண்டல் விழுந்துச்சு பாருங்கள், அந்த ஷார்ட்டையும் இந்த ஷார்ட்டையும் ஒன்றா மேட்ச் பண்ணி பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அப்போ பேசுவாங்க இது நெகட்டிவ், இவரோட பிளட் குரூப் கிடைக்காது, அந்த பிளட் குரூப் ரேர் பிளட் குரூப்பாக தேடிட்டு இருப்பாங்க, இல்லாத இவர் அந்த பிளட் குரூப் என் ஃப்ரெண்டு தான் இருந்தாங்க எடுத்துகிட்டு போகணுமாய், எனக்குலாம் பிளட் கொடுக்குறதுலாம் இல்லைங்க, எனக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும், ஒரு மாட்ட பயமாக இருக்கும் எனக்கு, இன்னும் மிரட்டுறீங்க நான் கொடுக்க முடியாது எனக்கு விருப்பம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். டக்குன்னு திருடங்க உத்தமனை பிடிச்சிவாங்க, ஒருத்தவங்க பிடிச்சி அடிக்கும் போது அவன் சொல்லுவான் 10 ரூபா கொடுத்தவன் வாங்கிட்டு போகணும், வாங்கி எவ்வளோ பெரிய பட்டையை போட்டு உட்காந்துருக்காரு பாருங்கள்,
இந்த பட்டை யார் போட்டிருப்பா, பணம்லாம் செல்வ செழிப்பா கொட்டி கிடக்கு, 10 ரூபா கொடுத்துருப்ப எல்லாரும் போய் பெட்டி வாங்கிக்க உடஞ்சிடுவாங்க. அதே மாதிரி இந்த மாதவன் வந்து இன்னொரு டைலாக் சொல்லுவாங்க, நான்லாம் பெரிய கொலகாரன் தெரியுமா, நான் போன்ல இருந்தே ஒரு பெரிய கில்லர் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பாரா, இவன் நினைச்சிட்டு இருப்பாரு உத்தமனை போட்டு. அப்போ கமலஹாசன் சிரிப்பான். சிரிக்கிற காரணம் என்னன்னா, கமலஹாசன் வந்து கிராஸ், அந்த கிராஸ் வந்து ஒரு உயிரை கொல்லக்கூடாது, மாமிசம் சாப்பிட மாட்டோம்னு சொல்லக்கூடிய ஆட்கள். அவர் என்ன சொல்றாரு, நான் இறை பிறப்பிலேயே நாங்கள் வந்து கில்லர்கள்னு சொல்லுவாங்க, உண்மையைதான் சொல்றாங்க. அதை பார்த்தா சிரிக்கிறாரு. ஒருத்தவங்க பிடிச்சோன்னா என்னடா நீங்க என்னை பிடிச்சி போலீஸ் உள்ள விடணும், எதுக்கா நீங்க பண்றீங்க, ஏன்னா போலீஸே வந்துடுவாங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்ப இந்த பிளட்டை பத்தி பேசிட்டு இருப்பாங்க எல்லாரும். ஆக்சுவலா எங்க வீட்டுல ரெண்டு பசங்க, அதுல ஒரு பசங்க தான், இப்ப நான் ஒரே ஒரு பசங்க தான் சொன்னேன், எவ்வளவு புரியல. எனக்கு ரெண்டு வீட்டுல எங்க ரெண்டு பையன், எனக்கு அண்ணன் இருந்தான், அந்த அண்ணன் வந்து கிரிக்கெட் விளையாடும் போது, கிரிக்கெட் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ கிளிப் கூட நிறையா பார்த்துருப்பீங்க இன்டர்நெட்ல, கிரிக்கெட்டை உருவாக்குனது யாரு அப்படின்னா நம்மளுடைய இந்த பெருமாளை தான் சொல்லுவாங்க. அதுக்கு வேற ஒரு பேர் வேறு சொல்லுவாங்க. இந்த வீடியோ கிளிப் கிடைச்ச கூட நான் போட்டு விடுறேன். கிரிக்கெட்டில் அவருக்கு அடிபட்டு கண்ணில் அடிபட்டு சீரியஸ் ஆகி இறந்துருவார். ஸோ அதுலேருந்து ஆம்புலன்ஸு அதெல்லாம் பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாப்பில்ல. அப்போது அண்ணன் வந்து கிருஷ்ணன் அப்படின்ற கதாபாத்திரம்னு வச்சுக்கோங்களேன், கிரிக்கெட்டில் விளாட்ற ஒரு கிருஷ்ணன் அந்த மாதிரி கதாபாத்திரம்னு வச்சுக்கோங்களேன், அடிபட்டு செத்துட்டாரு அப்படின்னா அவரோட தம்பியார் பலராமன், பலராமனும் கிருஷ்ணனும் அண்ணன் தம்பியாக இருப்பாங்க. ஸோ அதை பலராமன் கேரக்டராக அடிப்பாங்க. அதில் பலராமன், இதில் வீக்ராமன் ரொம்ப பயந்தாங்களே இருப்பாப்ல. எனக்கு டாக்டர் நர்ஸும் நிறையா பேர் தெரியும்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த டைமில் சொல்லுவார், உங்களுக்கு உலகம் முழுக்க ஆள் இருக்குங்க மாதிரி. இது ஏன் இந்த டைலாக்கு, உங்களுக்கு ஊரில் எல்லா நிறைய பேர் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம், உலகம் முழுக்க ஆள் இருக்குன்னு ஏன் சொல்கிற, ஒற்றனுக்கு உலகம் முழுக்க ஆள் இருக்கு தானே செய்யும். அப்போ திருப்பி பேசுவாங்க, அக்லியாக இருக்கவனா கெட்டவனும் கிடையாது, அழகாக இருக்கவன் நல்லவனும் கிடையாது. புரிஞ்சுப்பார் மாதவன், புரிஞ்சுப்பார், ஆமாம் நீங்கள் அழுக்காக இருக்கீங்க அக்லியாக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் நல்லவர், நான் அழகாக இருக்கீங்க கெட்ட, இந்த உத்தமன் அப்படி தான் டீசெண்டாக வந்தான் தூக்கிட்டு போனான், ஸோ என்ன மாதிரி திருடங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது நம்ம கொடுக்குற மெசேஜ், ரொம்ப டீசெண்டாக இருக்கான் வைக்கிறான்றதாக, ரொம்ப அழகாக தூய தமிழில் பேசி அப்படியே அன்பும் கருணையின் உருவமாக இருந்தவங்களாம் நல்லா கிடையாது, நல்லா கிடையாது. அதே மாதிரி ராவடியாக பேசுகிறேன், வை போடாடான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலாய்ச்சி கொஞ்சம் கலீஜாக பேசுகிறேன், கலீஜின்ற வார்த்தையே தப்பு கிடையாது, கொஞ்சம் லோக்கலாக பேசுகிறவனை வந்து கேட்டவனும் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. வெனிசான்னு சொல்லி ஒருத்தவங்க வருவாங்க, கிறிஸ்டின் லேடி ஒருத்தவங்க வருவாங்க, நர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், நன் மாதிரி வந்திருப்பாங்க. வெனிசா வேட்டிக்கன் அது ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இதை கனெக்ட் பண்ணுங்க. அந்த சின்ன பையன் உயிரை நீங்கள் தான் காப்பாற்றணும், கூட்டி போய் காட்டிடுவாங்க, காட்டணும்னு அவருக்கு புரிஞ்சிடும், ஓகே சீரியஸ்னஸ் புரிஞ்சிடும். ஆளவந்தான் கனெக்ஷன் இல்லை வரும்னு சொன்னேன், என்ன கனெக்ஷன் தெரியுதா, ஆளவந்தானோட சின்ன வயசு கேரக்டர் காட்டுவாங்களே கமல் கேரக்டர், அந்த பையன் தான் அது. ஸோ காட்டணும் அந்த பையன் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு, சரி ஓகே என் பிளட்டில் காசு எடுத்துக்கோங்க, எவ்வளோனா எடுத்துக்கோங்கன்னு ஏன்னா உங்களை சிலுவையில் அறிய போகிறாங்க, ரெண்டு ரத்தம் தான் கெடுக்க போகிறாங்க, வாங்கன்னு வாங்கி சிலுவையில் ரத்தம் சிந்தியவர் யார் அதை மறைபொருளாக காட்டுறாங்க, எதுக்கு டீச் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. அப்புறம் அந்த பையனுக்கு பிளட்லாம் கொடுத்து கூட்டி போயிடுவாங்க, எல்லாம் கூட்டி போவாங்க, அந்த பையன் பேர் சொல்லுவான், பவுன் ராஜ்னு சொல்லுவான் அவன் பேர், ஐயோ மீண்டும் பவுன், மீண்டும் மீண்டும் பவுன் அப்படின்னு வருவார். ஏன்னா இவர் ஆக்சிடென்ட் ஆகும் போதும் பவுன் ராஜ் இவர் ஃப்ரெண்டு தானே ஆக்சிடன் ஐஸ் ஆவார், ஸோ அவரை காப்பாற்ற போய் தான் இவர் இந்த மாதிரி நிலைமைக்கு ஆவார். இவனுக்கு லைட்டாக தான் அடிபட்டுருக்கோம், அவரை காப்பாற்ற போய் தான் பெரிய லெவலில் அடிபட்டுருக்கோம். இந்த பையன் வந்து புரிஞ்சுப்பானா, புரிஞ்சுட்டு எனக்கு இன்னும் என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க, பால் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ஒரு டீக்கெட்டில் நிப்பாட்டி பேசுவாங்க. டீக்கெட்டில் நிப்பாட்டும் போது அந்த ஆம்புலன்ஸ் பாருங்க, திருப்பிள் ஏன் போட்டிருக்கும், அந்த திருப்பிள்ளையை பார்த்தோன்னா எனக்கு டக்குன்னு என்ன தோணுச்சுன்னா, அந்த 3-1 நேராக போட்டோம்னா படுக்கு படுக்க பிடிச்சோன்னா பட்டேன்னு சொல்லுவாங்க, நேராக அடித்தா நாமுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸாக காட்டியிருக்காங்க. டீக்கடையில் ஒரு மெசேஜ் இருக்கணும்ல, பின்னாடி கிளாடியேட்டர் போஸ்ட் அப்படி இருக்கு, பக்கத்தில் அம்மன் போஸ்ட்டு, கடை பேர் இடம் முருகன் டீக்கடை. இவர் போய் கடையில் போய், இது ஏன் இடம், ஸோ என்ன வேணால் வாங்கலாம், இந்தாங்க என்னுடைய அந்த செக்கு கீழே விழுந்துருச்சு, பைக் எழுதிருக்கு நீங்களே வச்சிருக்கேன்னு சொல்லுவாப்பில்ல. இதுவும் ஒரு கனெக்ஷன் தான், இது வந்து என்னோட இடம், ஸோ கிரெடிட் கார்டெலாம் இங்கே ஒர்க் ஆகும், என்னென்ன வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். இவர் ஒரு பால் வாங்குறாரு, உலக உருண்டையில் வந்து உலகம் பூமி இருக்குல்ல அந்த ஒட்டுமொத்த இதையும் ஒரு பாலில் இருக்கும், இதுவும் மெசேஜ் தான், இது கிரெடிட் கார்டு இருக்கக்கூடிய இடம், ஸோ இங்கே பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி கூட்டிடுறாங்க. எதிர்காலத்தில் டிஜிட்டல் தான் இருக்கும்ன்றத சொல்ல வராங்க. சங்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசும்போது, ஆமாம் கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு பையன் இருக்குது, ஒரு பையன் சங்கு, அது நாயை தான் சொல்கிறாப்புல பையன்னு. ஸோ அவனுக்கு ஒன்று விளாடணும்னா அவனுக்கு ஒரு பால் வாங்க, ரெண்டு உலகம் ஆளுக்கு வாங்கி விளாடுங்க, அதான் சொல்கிறேன். பேரலல் யூனிவர்ஸ், காக்கா கத்திக்கி இருக்கும், பயங்கரமாக கத்திட்டு இருக்கும், பார்த்தா அந்த பையனுக்கு ஹார்ட்டில் வந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு உயிர் பிரியும் போதும் ஒரு உயிர் வரும்போதும் உயிரினங்களுக்கு தெரியும். ஸோ அந்த காக்கா கத்திட்டு இருக்க ஒரு மாதிரி ஓலவுன்ற மாதிரி கருத்தும். அப்போ அந்த பையன் இறந்து போயிடுவான், ஜீரோவால் வரிசை இறந்து போயிடுவான்னா டக்குன்னு ஃபீல் பண்ணி அவனுக்கு வாங்கின பாலக்கீழே போட்டுருவோம். இது என்ன மாதிரி டிசைன், என்ன மாதிரி கடவுள், எப்படி இருக்காரு, ஒரு பையனுக்கு ரேர் பிளட் குரூப்பு, ஒரு ஆக்சிடென்ட் ஆக்கி அந்த பையனுக்கு ரேர் பிளட் குரூப் கிடைக்க மாட்டேதுன்னு சொல்கிறப்ப கிடைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்து அந்த பையனை பிழைக்க வச்சு போகிற உள்ள ஆக்சிடென்ட் பாதிலேயே சாகடிச்சு, இது என்ன, இது என்ன மாதிரி டிசைன் சொல்லும் போது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கடவுளே இல்லைன்னு தோணுதுன்னு சொல்லும்போது, ஆ டக்குன்னு கமலை பார்த்துட்டு ஒத்துக்கூடாது, இல்லை இல்லை கடவுளாக இருக்குது, எனக்கு நம்பிக்கையெலாம் இருக்குன்னு சொல்லுங்கள், எனக்கும் கடவுள் நம்பிக்கையெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்கள், அப்படியா திடீர்னு என்ன கடவுள் மேலே உங்களுக்கு ஆசை இருந்தா, இல்லை இல்லை இதெல்லாம் ரொம்ப நாளாகவே இருக்குது,
அப்படி நீ யாராவது வணங்குறீங்கன்னா டக்குன்னு கை கட்டுவாப்புல, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஷார்ட்லாம். அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ தான் கடவுள்னு எந்த ஒரு இது எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாருக்கோ ஒருத்தனுக்காக ஃபீல் பண்ணுற இல்லை நீ தான் கடவுள்னு சொல்லுவார். ஆமாம் உண்மை தான், அது கரெக்டாக அடுத்தனுக்காக ஃபீல் பண்ணுறேன் எல்லாருமே கடவுள் தான், மனுஷனாக பிறந்த எல்லாருமே கடவுள் தான், அதை உணரும் கடவுள் தான் சொல்லிட்டு இருக்கோம், கேட்க மாட்டேங்க. ஓகே, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுதுடா, நானும் கடவுள் அதான் நினச்சி, நீங்கள் தான் கூப்பிடு இல்லாமல் எதுவுமே பேச மாட்டேங்கிறேன். ஆமாம், ஒரு சில விஷயம் பேசுவார், இது மலை மேலே இருக்க ஒரு பெட்டிக்கல்ல இருக்க ஒரு அம்மா சொல்லிச்சு, அப்புறம் தான் நம்ப ஆரம்பிச்சேன்னொன்னே. புரியல இல்லை, ஆமாம் புரியல, கடவுள் சொன்னால் புரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சென்னைக்கு வராங்க, சென்னை என்ட்ரி ஆகாங்க, அந்த ஹைவேல என்ட்ரி ஆகும்ல, இந்த ஆர்ச்சை காட்டுறாங்க. உள்ளே போனாங்க, இந்த நர்ஸ்லாம் வந்து பேசி இப்போ இந்த போன இந்த பையனோட பாடிலாம் கொடுப்பாங்களா, கொடுத்துட்டு இந்த இவர் கிளம்பிடுவார், இவரும் கிளம்பி டாட்டா கடைக்கு கிளம்பிடுவாங்க. கிளம்பும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த இது இருக்குல்ல, இந்த செக் இருக்குல்ல, செக் வந்து நம்மளோட மாதம் கையில் சிக்கிறோம், அவர் பேக்கில் தானே இருக்கும், தேடி வருவார். 16 நம்பர் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. 16 தலையில் போட்டுனா 19 கூட்டி பார்த்தீங்கன்னா விஷயம் இருக்குது. 16 19 விஷயத்தில் 1 கணக்கான கூட்டுத்தொகை வரும், 7 கூட்டுத்தொகையும் வரும். இந்த 1 7 கூட்டுத்தொகை எங்களுக்கு ஒரு சில வாழ்க்கைக்கு தான் தெரியும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நிறையா முட்டி போது நிறையா படிச்சுட்டு வரணும். தெரிஞ்சுக்கிட்டவங்க கீழே கமெண்டாக சொல்லுங்கள். சிவம்னு யாராவது தெரியுமா? இங்கே சிவம்லாம் யாரும் இல்லை, இவங்க எல்லாருமே நல்லா தான் கும்பிடுவாங்க. அவரோட முழு பேர் நல்ல சிவம் தானே சொன்னேன். ஓ அப்படியா அப்படின்னா, அப்போ உங்கள் பேர் வந்து ஏ அரசு தானே அப்படின்னா, ஆமாம் நான் தானே. அவர் வந்து உங்கள் செக்கெல்லாம் கொண்டு வந்து பார்த்தோன்னே எல்லாருமே அன்பு மலையை பொழிஞ்சிட்டு இருப்பாங்க, இவரே எல்லாத்தையும் சாதிச்ச மாதிரி யோசிப்பாங்க. அப்போ தான் தெரியுது நல்ல சிவம் எவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு. ஆமாம், அவர் கல்யாணம் அடிச்ச ஒரு ஒய்ஃப் அப்படின்னு பேசுவாரா? இல்லையே, நல்ல சிவம்னா கல்யாணம் அப்படியே தான் ஆகலைன்னு. சங்குன்னு ஒரு பையனாக இருக்குன்னு சொன்னோடனே, இல்லை இல்லை சங் அப்படி சொல்லியிருக்காரா, அது ஒரு இதில் கரெக்டு தான் சொல்லிட்டு சங்குவை காட்டுவாங்க. அது பாலில் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கோம், அது டக்குனி வேணால் பார்த்தோன்னே எந்திரிச்சு ஓடி வெளியே போகும். அந்த போர்டில் போட்டிருப்பாங்க ஏதோ போராட்டம் மாதிரி விற்கிற மாதிரி. நான் சொன்னது இதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் பேரை அதிகமாக கேட்பீங்க, அந்த லுக் நடக்கும் பாருங்கள். அப்போ அந்த நாய் கொண்டு போய் நம்ம கமலஹாசன் டன் பண்ணிடும், நான் உங்களுக்கு தாங்க கால் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், நீங்கள் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஏன் போய் சொன்னீங்க அப்படின்னு, இல்லை இல்லை ஒய்ஃப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு சில விஷயம் புரியும், கற்பனா மனைவியை நிறைய கடவுள் கொடுத்துருப்பாங்க, அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு கற்பனையாக நினச்சிக்கிட்டேன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. நான் கடவுள் நான் சொன்னால் கேளுங்க, என் கூட நீங்கள் வரணும்னு சொல்லும்போது கேட்க மாட்டேன், நானும் ஒரு கடவுள் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். எனக்கு ஒரு பிரதர் நினச்சேன், எனக்கு ஒரு பிரதராக நீங்கள் நினச்சேன், நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்கன்னு என்ன எப்படி சொல்கிறீங்க என்ன தெரியும் அப்படின்னா, இல்லை முன்னாடியே எனக்கு தெரியும், அதாவது இவரை பிரதராக ஏற்றுக்கிட்டோன்னே வாங்க கூடன்னு கிளம்பி வந்துடுவாங்க. ரெண்டு பேரும் காரில் ஏறி அவங்க வீட்டுக்கு போவாங்க, அறத்திலாம் எடுத்து உள்ளே கூட்டி போயிடுவாங்க. உள்ளே கூட்டி போகும் அப்படி ரிஸ்க் எடுத்து நான் மழை வெள்ளம்னு சொல்லி எங்களை எப்படி பயமுடுத்திட்டேடான்னு சொல்லிட்டு என்னோடய அட்வென்ச்சர் ஸ்டோரி அப்படி சொல்லுவாங்க. இவர் தான் என்னோடய அண்ணன், இது உங்களுக்கு புரியாதுல்ல, நான்லாம் கடவுள், நம்ம எல்லாரும் கடவுள், அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம எல்லோரும் கடவுள்ன்றது உண்மையை தான் பேசுகிறாங்க ஒரு சில இடத்துலலாம், அது நமக்கு தான் புரிய மாட்டேன். உங்கள் மூஞ்சில் ஏன் இப்படிலாம் கோடு இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளை கேட்கும், ஏன் அப்பெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை கேட்கலாம் அப்படின்னோடனே இவர் என்ன சொல்லுவார், மாதவன் எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருப்பார், அவர்கிட்ட கேளுங்க எல்லா கேள்வியும் கேட்டேன். குஜராத்தில் நான் பார்பர் ஷாப்பில் உட்காந்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க, குஜராத்தில் ஒரு பார்பர் ஷாப்பில் உட்காந்துருக்கேன், திடீர்னு பூகம்பம் வந்துருச்சு, பூகம்பம் வந்தோடனே அமௌண்ட் மூஞ்சில் கோடு போட்டார்ன்ற மாதிரி சொல்கிறாப்புல. குஜராத் பூகம்பம் 2000 குஜராத் பூகம்பம் எப்போ வந்துச்சுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு குஜராத் பூகம்பம்க்கு வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது, அது அதுக்காக கனெக்ஷன். ஸோ நம்பி ஒருத்தனா பார்க்கவும் ஒருத்தனை செய்யும், ஸோ கனெக்ஷன் இருக்குது. எங்கள் லவ் லெட்டர் மாதிரி கொடுப்பாரு, அவங்க ஒய்ஃப் கொடுக்குறதுக்கு தூது வர ஆகுது, மெசஞ்சர் தானே இருக்குது. ஸோ அவங்க ஒய்ஃப்ட்டு கொடுங்க, நிறையா மிஸ்ட்ரீஸான ஸ்டோரி சொல்லுங்கள், அட்வென்ச்சர் ஸ்டோரிலாம் சொல்லுங்கள். இவர் போர்டை பார்த்துறாரு, பாலான்ற போர்டு, என்னடா பாலான் போர்டு போட்டிருக்கு, செக் பண்ணி பார்ப்பார், பால சரஸ்வரி போர்டு போட்டிருக்கு, இவங்க ஒய்ஃபுக்கு தான் கல்யாணம் ஆகுதுன்றது தெரிஞ்சு வச்சு. யார் முன்னாடி இருப்பார் பாருங்கள், நம்மளோட ஆள் பிள்ளையாருக்கு முன்னாடி தான் சாமி கும்பிட்றாங்க. இவர் கண்டுபிடிச்சிடறாரு, நம்மளோட கந்தசாமி கண்டுபிடிச்சிடறாரு, நீங்கள் என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கூட்டி போய் நான் கொன்று மற்ற இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கேன், என்ன நீங்கள் என்ன இப்படி என்ன மிரட்டிகிட்டு இருக்கீங்க, என்ன இப்படி மிரட்டுறீங்கன்னு தெரிஞ்சு நம்மளுடைய அன்பரசுக்கு தெரிஞ்சு என்ன ஆகும் தெரியுமா, மாப்பிள்ளை எப்படி அவனுக்கு தெரியுங்கடா, மாப்பிள்ளைக்கு நான் அண்ணன் முறைன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பார். அப்புறம் ரெண்டு சமாதானம் ஏறாங்க, உனக்கு என்ன தான் வேணும்னு சொல்லி நான் கேட்குறேன், காலைல அவ்வளோப்பில் இங்கே உள்ள வந்து 10% இருக்க பணம் கிடையாதுல, நான் நடந்தே போய் சொல்கிறேன், பாலா நான் பார்த்து பேசணும்னு சொன்னேன், அதெல்லாம் வேண்டாம், நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லி நான் கேட்குறேன்னே, இப்போ என்னமோ நான் தான் உங்களுக்கு வரந்தர சிவன் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு, பாலாவே ஏமாத்தின அப்பா இல்லை நீங்கள் இருந்தாங்க, உங்களுக்கு புரியுதா, கந்தனை ஏமாத்தினாங்க, யார் ஏமாத்தினா சிவன் ஏமாத்தினார், ஆனால் அதை சுத்த விட்டாங்க இல்லை, கந்தன் சீரீஸ் பார்த்தவங்களுக்கு புரியும். எதுவும் டைலாக்ஸ்லாம் உள்ளே வரும், நிறையா நிறையா பேசுவாங்க உள்ள. அப்போ பேசும்போது உங்களுக்கு என்ன தான் வேணும், சரி ஓ புரிஞ்சிருச்சு, ஹாட் கேஷ், உனக்கு வந்து பணம் வேணும், எவ்வளோ வேணும்னு கேட்டால், எனக்கு பெரிய அமௌண்ட்லாம் வேணாம், மாதம் மாதம் வேணும், மாசம் மாதம் எதுக்கு, மொத்தமாக தரேன்னொன்னே 910, அந்த தொழிலாளர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இப்போ சம்பள உயர்வு பண்ணுங்கன்னு சொல்லி பேசுவாப்பில். உங்களுக்கு புரியுதா, அந்த 910 எவ்வளோ வறுமையில் வாடிட்டுருக்க நிறைய கூட்டங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா, எங்கேயோ ஒருத்தையும் பிறந்து எங்கேயோ அடிபட்டு செத்து
அதாவது இந்த தொழிலாளிக்கு நடக்கிறது யார் மூலியமா நடக்கிறதுன்னு யாருக்குமே தெரியாது. திருத்தப்புன்னு வந்து இந்த தொழிலாளி அந்த ஓனர் தான் மன மாறி இது பண்ணுறாருன்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு சில செயல்கள் உலகத்தில் பிரபஞ்சத்தில் மாறிக்கிட்டு இருக்கு, அதுக்காகவே ஒரு சில உயிர்கள் படைக்கப்படும். இது பல மெசேஜ் சொல்லப்பட்டிருக்கு, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறவங்க தான் புரியும். அவங்களுக்கு சம்பள உயர்வு கொடுங்க, அது எதுக்கு அதெல்லாம் பண்ண வேணாம், உனக்கு என்ன கேள்வி நான் தரேன்னு அந்த யூனியன் ஆஃபீஸில் இருப்பாங்கல்ல மேனேஜர், அவங்களாம் அவங்களாம் கூட இப்பயே கழுத்து போடுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த போர்டு ஷாட்ல வந்து நம்மளுடைய பிரதருக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அது யார் அப்படிங்கிட்ட நல்லா சோமத்து பேசிட்டு இருப்பாங்களா, பின்னாடி பேக்ரவுண்டில் அந்த சோலை வனத்தை காட்டிட்டு அந்த பகுடு மேலே விநாயகர் ஃபோட்டோ இருக்கும். உங்களுக்கு இப்போ ஒரு கனெக்ஷன் வந்திருக்கணும், விநாயகருக்கு தெய்வானையை வந்து கல்யாணம் வைப்பாங்க. இப்போ இவங்களும் ரிச்சு இவங்களும் ரிச்சு, அந்த டைமில் புவராக இருந்தது யார், நம்மளுடைய முருகன். அது இப்போ இப்போ புவராக இருக்கிறது யார், அவர். இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்க, பெரிய வேலை பண்ணிட்டேன், எப்படியே அரசியலுக்கும் போயிருந்துச்சுன்னா இல்லை அதெல்லாம் நான் போக மாட்டேன். அப்போ இன்னொரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த வார்த்தைனா அது சுத்தியிலும் அருவாலும் தேவை முடிஞ்சிருச்சுன்னா எடுத்து ஓரமாக வச்சுருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது சுத்தியில் ஆணி அடிச்சுட்டு ஓரமாக வச்சுருவாங்க, அருவாவில் கதிர் அறுத்துட்டு ஓரமாக வச்சுருவாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், இந்த சுத்தியில் அருவால் சுத்தியில் அவர் கம்யூனிஸ்ட் தான் சொல்லிட்டு இருக்காரு. கம்யூனிஸ்ட் தேவை முடிஞ்சோன்னே தூக்கி ஓரமாக வச்சுருவாங்க, பேப்பர் பேடு கட்சி புரியுதா. வெளியேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு, பார்த்துட்டு இருக்கும்போது இவர் தன்னாடி சிவனை ஊற்றி அவர் சொல்கிறார் நான் செய்கிறேன் சொன்னோடே, சிவன் சொல்லி நான் செய்கிறேன்னு சொல்லுவார், உண்மை தானே நல்ல சிவன் சொல்லி இவர் செய்கிறாரு. கார்பரேட்ஸ்லாம் யார் சொல்லி கேட்குது, பேர் அமனர். இங்கே ஒரு முக்கியமான ஒரு கனெக்ஷன் இருக்கும், கமலஹாசன் யார், பேர் அமனர் கூட்டம். இவங்க கேட்குறது பற்றி யார், ஒரு சாதாரண ஆள் மாதிரி கட்டிருப்பாங்க, ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி கட்டிருப்பாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் மேன், பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய பெரிய தலைவர்கள், இவங்களாம் யாருக்கு கண்ட்ரோல் இருக்காங்க, பேர் அமனர். அதுதான் கனெக்ஷன்ஸ். சிவன் சொல்கிறான் நான் செய்கிறேன், இவனை சுட்டு தள்ளிடுறான், இல்லை பாப்பாவோட மேரேஜ் வச்சுட்டு பண்ணாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி, அவன் பேர் அவனுடைய சாவு அசிங்கமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இங்கிட்ட வந்து நல்ல சிவத்துக்கு லெட்டரலி கொடுத்து போயிருப்பாள் நிறைய விஷயங்கள், அவங்க அன்பை பகிர்ந்துருப்பாங்க, அது நமக்கு தேவையில்ல. ஸோ லாஸ்ட்டு கொள்ள போவார்ல, இங்கே தான் பெரிய பெரிய ட்விஸ்ட்டே வரும். இங்கே பின்னாடி அம்மன் கோயில் கோயில் இருக்கும், சம்மந்தமே எல்லா இடத்துல இது ஏதோ குப்பை மேடு மாதிரி இருக்குது, இங்கே அம்மன் கோயில் இருக்கும். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா பாம்பு குத்து, ஸோ தான் கிராஸ் பண்ணி போவாப்பில், கிராஸ் பண்ணி போனோடனே இந்த லெட்டர் அவர் படிச்சுக்கிட்டே இருப்பார். இங்கே ஒரு டாக் வந்து டக்குனு குறைக்கும், பிரியாணி நான் வாங்கி தரேன், அங்கிட்டு போகணுன்னே டாகை கொள்ள போகிறேன், டாக் ஒன்றும் பண்ணாதீங்கன்னு சொன்னேன், இல்லை அண்ணன் சொல்லி நான் நிறையா தப்பு பண்ணியிருக்கேன், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்க்க வந்தோம்ல, பார்த்துட்டு வீட்டுக்கு போனோடனே 6 மாதம் கழிச்சு என் பொண்ணுக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலே செத்து போயிடுச்சு தம்பி. ஆனால் அண்ணனுக்கு பார்த்தீங்களா கடவுள் எதுவுமே பண்ணலை, கடவுள் நம்ம அண்ணன் ஒன்றுமே பண்ணலை, என்ன தான் சபிச்சிட்டாரு, ஏன்னா அண்ணன் ஏவி விட்ட நாய் மாதிரி எல்லாத்தையும் கடிச்சேன், எனக்கு மட்டும் கடவுள் தண்டனை கொடுத்துட்டேன், திரும்பி நான் உங்களுக்கு தண்டனை உங்களை மாதிரி நல்லா உங்களுக்கு தப்பு பண்ணேன்னா என் சாவு நல்லா இருக்காது, ஸோ கடவுள் என்ன மன்னிக்கவே மாட்டார், நீங்கள் போயிருங்க அப்படின்னு. எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா, சம்மந்தமே இல்லாமல் மனசில் கேட்பாங்க. இது எதுக்கு சொல்ல வராங்க அப்படின்னா, மனிதர்கள் தான் கடவுள், அதை உங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்க. நான் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க, யாரை கும்பிட்றது யாரை கும்பிடுது, யாரையுமே கும்பிட தேவையில்ல தான் உங்கள் விஷயமே, சரி ஓகே வேணாம் அதெல்லாம் ரொம்ப நாள் ஆகும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது. ஓகே இவர் சொல்லுவார், உங்களை தான் கும்பிட்டேன் அப்படிங்கிறோடனே அவர் சொல்லுவார், என்னையவா ஏன் சொல்கிறீங்க, நான் தெரிஞ்சிட்டேன் அதுக்காக நான் கடவுள்லாம் இல்லை தம்பின்னோடனே, இல்லை ஒருத்தனை கொள்ள வந்துட்டு மனசு மாதிரி அவனை மன்னிச்சு விட்றீங்க பார்த்தீங்களா, அதான் மனசு கடவுள்னு சொல்லுவார். அந்த அன்பு தான் அந்த கடவுள், அதான் சொல்லுவாங்க அன்பு பேசுவோம்னு. அவர் பாம்பு எடுத்து அந்த நாயை கூட்டிகிட்டு போவா அப்படியா, போகும்போது சொல்லுவார், திரும்பி திரும்பி வந்துடுறாங்க தம்பின்னோடனே, என் பொழப்பை கெடுத்துறாங்க, உங்கள் பொழப்பை கெடுக்க மாட்டேங்கன்னு சொல்லி போவாப்ல. லியோர் கசா கேரக்டரை யோசிச்சு பாருங்கள், லியோர் கசா கூட ஒருத்தர் இருப்பாப்புல, அவர் கூட ஒரு பிரதமர் இருப்பாப்புல, அவர் கடைசி போகும்போது இவங்க எல்லாத்தையும் எதுவும் சொல்லாமல் சொல்லிக்காமல் திருப்பி வராமல் போயிடுவார். இப்போ வரைக்கும் லியோர் கசாவை தேடிட்டு இருக்காங்க, எதுக்கு இப்போ சம்பந்தம்லாம் சொல்கிறேன், அப்படி தான் சொல்லணும் தான் கடவுள். ஸோ கடையை சொல்லுவாங்கன்னா அந்த அன்பே சிவன் பாட்டு போட்டுருவாங்க, செம்ம கனெக்ஷன். இந்த அருவாள் தூக்கி போடுறாப்புல, தூக்கி போட்டோன்னே என்ன பண்ணிட்டேன் கொண்டுட்டியா, ஆ முடிச்சிட்டேன் என்ன, திருப்பி தான் நான் அருடைய சிவனையை போட்டி. மொதல் வந்து மாப்பிள்ளை பயந்து பயந்து பேசினவர் கொண்டுட்டேன்னு சொன்னோடனே அப்படி கௌரவமாக பேசுறேன், வாங்க வாங்க டைம் ஆச்சுல அப்படிமாப்பில் டைட்டில் முடிக்கிறாங்க, நாயோட அவர் கிளம்புறாப்புல. கால பேர் ஏன் இங்கேருந்து போனார்ன்ற காரணம் கேடுங்க, இப்போ தான் புரியும். வணக்கம், இதோட வீடியோ முடிஞ்சு, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு, இந்த இடம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இல்லை காணும், ஹாலில் போட்டு இந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம், நாளைக்கு ஒரு முக்கியமான வீடியோ இருக்கு. ஸ்டாக் என்ன உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும். என்ன மாதிரி அறிவுங்கிற சாபத்துக்கு ஆளானவன் நீ, என்னோட ஒரே சாபம் நீதான்.